நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். எண்ணத்துல ஒற்றுமை ஆகிக்கணும், எண்ணத்துக்காக ஒற்றுமை ஆகிக்கணும், எண்ணத்துக்காண்டி ஒற்றுமை ஆகிக்கணும். நிறத்துக்கா, குணத்துக்கா, தரத்துக்கா, ஊருக்கா, பணத்துக்கா, எதுக்கு இல்ல, நாங்க எண்ணத்துக்கு ஒற்றுமையா இருக்கின்ற இடம் ஒன்றிருக்கணும். அதுதான் இந்த இடம். எது லா இலா இல்லல்லா முஹம்மது ரசூல். அதுல இருந்து எந்த அளவுக்கு தூரமாகறாங்களோ அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்ல, எந்த அளவுக்கு கிட்ட இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒற்றுமை. இந்த உலகத்தில் எந்த ஆங்கில பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி விளங்கிட்டா, எந்த அரபு பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி, எந்த ஒரு நாட்டு பேருக்கு உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி, எந்த ஒரு புனித பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி, யாருக்கு உத்தரவாதம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற அந்த கலிமாவை முழிந்ததில் உறுதியாக அன்று இருக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஒற்றுமைக்கு மட்டும்தான் சொர்க்கம் உத்தரவாதமையுடைய ஏல இருந்து இசட் வரைக்கும் வைத்தாலும் அதுல எந்த பேரும் ஒற்றுமைக்கு எனது உத்தரவாதம் இல்லை சொர்க்கத்துக்கு. யாரும் இந்த பேர்ல உள்ளவர்கள் தான் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னால் முதலாவது என்னது நரகம் பட்டியல் அவர்கள் இடம்பெறுவார்கள். ஜமாத்தே இஸ்லாமி அந்த பேர்ல இரு, இஹ்வானுல் முஸ்லிமீன் அந்த பேர்ல இரு, தௌஹீத் ஜமாத் அந்த பேர்ல இரு, தப்லீக் ஜமாத் நீ அந்த பேர்ல இரு, விட்டு போக வேணாம். ஆனா ஒரு முடிவுக்கு வாங்க, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. வணங்கிட்டானே, அல்லாஹ் சொன்னா எங்கட ஜமாத் ஏத்துக்கொள்ளும், நீங்க குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க நாங்க ஏத்துக்கொள்ளுவோம் வாங்க ஒரு முடிவுக்கு, நீங்க ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டுங்க எங்கட இயக்கம் ஏத்துக்கொள்ள வேண்டியது. அழகா போகலாமே, உங்களோட பில்டிங் உங்களோட இருக்கும், உங்களோட இடம் உங்களோட இருக்கும், உங்களோட அங்கத்தவர் உங்களோட இருப்பாங்க, ஒற்றுமையா இருக்கும். எப்படி இருக்கும்? ஒற்றுமையா இருக்கும். இயக்கத்தை விட்டு கலைஞ்சி ஒரே செட்டுக்கு வர தேவையில்ல, ஒரே எழுத்துக்கு வர தேவையில்ல. குறைசு குறைசியா இருந்து, ஹவுஸ் ஹவுஸா இருந்து, ஹசரஸ் ஹசரஜா இருந்து ஒற்றுமைப்படுங்க. எது ஒற்றுமைப்படுத்த வேண்டும்? கொள்கை. ரெடியா இந்த இஸ்லாமிய இயக்கமாவது? وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميل. ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் ஒரு முக்கியமான தலைப்பான இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட முடியாதா என்கின்ற தலைப்பில் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட முடியாதா என்கின்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு கேள்வி இந்த இஸ்லாத்தின் மீது, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது உண்மையான பற்றுள்ள எந்த முஸ்லிமுக்கும் இயலாமல் இருந்திருக்க முடியாது. இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் இந்த இஸ்லாத்தின் மீதும் பற்றுள்ள எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இப்படி ஒரு கேள்வி வாழ்நாளில் ஒரு தடவையேனும் இல்லாமல் இருந்திருக்க முடியாது. அப்படியான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய முடியாது? உண்மையான முஸ்லிம் ஒருவர் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமை என்பது ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டிய, அதே நேரத்தில் மிக இலகுவான ஒரு அம்சம். ஆனாலும் அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இந்த இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள அந்நியர்கள், அந்நிய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலக நடப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒற்றுமை என்பது நாங்கள் ஒரு சர்வதேச பிரச்சனை என்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஊரளவில் கூட இஸ்லாமிய சமூகங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு நாடு என்ற அளவில் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். சர்வதேச அளவு இரண்டாவது இடம்.
ஒரு இஸ்லாமிய ஒற்றுமை என்றால் என்ன, அதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவது என்ன என்பதையெல்லாம் நான் இரண்டாவது கட்டமாக விளங்கப்படுத்துவேன். ஆனால் ஒற்றுமை என்பது அழகாக ஒற்றுமைப்பட முடிந்த, ஒற்றுமைப்பட வாய்ப்புள்ள இந்த சமூகத்தினர் ஒரு ஒற்றுமை இல்லாமலேயே சர்வதேச அளவில் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான காரணம் இவர்கள், அதாவது இந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சமூகம் என்பதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடாமல், ஒற்றுமை இல்லாமல் வாழ்வதற்கான காரணமா என்று பார்த்தால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த 500-600 கோடி பேர் கொண்ட இந்த உலகத்திலே ஒற்றுமையாகுவதற்கு மிக நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமூகம் என்றால் அது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். ஒற்றுமையாகுவதற்கு பௌத்தர்களை விட, இந்துக்களை விட, கிறிஸ்தவர்களை விட, யூதர்களை விட, சீக்கியர்களை விட, எதெல்லாம் உலகத்திலே கொள்கையாகவும் மதமாகவும் இனமாகவும் இருக்கிறதோ அவர்களை விட ஒற்றுமைப்படுவதற்கு முழு வாய்ப்பும் உலக ரீதியாகவும் பல ரீதியாகவும் உள்ள ஒரு சமூகம் என்றால் அது இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். அது நான் ஒரு முஸ்லிம் என்பதற்காக மாத்திரம் சொல்லவில்லை. நீங்கள் ஒரு பகுத்தறிவு ரீதியாக கொஞ்சம் சிந்தனையை விட்டு பார்த்தீர்கள் என்றாலேயே இந்த இஸ்லாமிய சமூகம் தான் உலகத்திலேயே ஒற்றுமைப்படுவதற்கு நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமூகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி? நில ரீதியாகவும் உல ரீதியாகவும் வள ரீதியாகவும் இந்த சமுதாயம் எல்லா விதமான சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் ஒற்றுமைப்படுவதற்கு கொண்டிருக்கிறது. எப்படி? நில ரீதியாக என்று சொன்னால், ஒரு கொள்கை நில ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கு என்ன இருக்க வேண்டும்? இந்த நாடு முஸ்லீமாக இருந்தால் பக்கத்தில் உள்ள நாடு முஸ்லீமாக இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் உள்ள நாடு இஸ்லாமிய நாடாக இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் உள்ள நாடு இஸ்லாமிய நாடாக இருக்கணும். அப்போ ஒற்றுமைப்படுவதற்கு நல்ல சான்ஸ், நில ரீதியாக ஜாயின்ட் ஆகிறதுக்கு என்னது நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் இந்த இஸ்லாமிய உலகை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த அதாவது மத்திய கிழக்கை நீங்க எடுங்கள், மிடில் ஈஸ்டை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அங்கிருந்து நீங்க சும்மா பாருங்க வாவம், வடக்கு இந்த சைட்டை அதாவது கிழக்கு சைட நீங்க பாருங்க வாவம், இப்படியே நீங்க கிழக்கு சைட்ல நீட்டினீங்க என்று சொன்னா நேர ஈரான் தான். இஸ்லாம், அதாவது இஸ்லாம் என்கின்ற அந்த தலைப்புக்குள்ள வரக்கூடிய நாடு தான் என்ன செய்து பக்கத்துல இருக்கிறது ஈரான் தான், பக்கத்துல இருக்கிறது ஈராக் தான், இப்படி பார்த்தா இருக்கிறது என்னது அதாவது சிரியா தான், அதுக்கு மேலுள்ள நாடுகள் இங்களை துருக்கி, இங்களை ஈஜிப்ட், ஆப்பிரிக்கால போனா வட ஆப்பிரிக்கா முழுதாகவே, அதே போல என்னது இங்க கிழக்கு ஆப்பிரிக்கால இப்படி சுத்தி ஐரோப்பா வரைக்கும் போனாலும் நில ரீதியாக இப்படித்தான் இருக்குது. இங்கிருந்து என்ன செய்து அப்படி பறந்து இடையில எந்த நாடுகளும் இல்லாத வண்ணம் ஒன்றுபட்டால் அப்படி ஒரு செட்டன் உண்டாகிற அளவுக்கு என்னது உதாரணமா ஒற்றுமைப்படுவதற்கு நிலம் ஒரு மிக முக்கியமான காரணம். உலகத்துல யுஎஸ்ஏ வச்சுக்கிறான், என்ன காரணம் யுனைடெட் வச்சுக்கிறான், அவன் நில ரீதியாக அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. 50 மாநிலம், எத்தனை மாநிலம்? 50 மாநிலம் அவனுக்கு நில ரீதியா ஜாயிண்ட் ஆகிக்கல வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த நாடு யூகே என்ன செய்து தனக்கு ஒரு கொலனியை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கேன்னு வைங்களேன், தன் கொலனி என்று சொல்லாமே ஒழிய ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிகாரத்தோட தான் வச்சிருக்கணும். எதுல வச்சிருக்கணும்? அதிகாரத்தோட. நில ரீதியா வாய்ப்பு இருக்கு. யுஏஇன்னு ஒற்றுமைப்பட்டான், என்ன காரணம்? இயற்கையாக ஒற்றுமைப்படுவதற்கு நில ரீதியான வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு அடிச்சான் தானே, இந்த மாதிரி முஸ்லிம்களுடைய இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அடிக்கிறேன்னா பெரிய வேலை நினைக்கிறீங்களா நீங்க? லேசான வேலை. நில ரீதியா அவ்வளவு பக்கத்துல கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த முஸ்லிம் நாடுகள். இது நில ரீதியா. வள ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த காலத்துல வளத்துக்கு முதல் இடம் கொடுக்கறதுல எது கொடுக்கலாம் சொல்லுங்க? மசகு எண்ணெய்க்கு தான், பெட்ரோலுக்கு தான், டீசலுக்கு தான், லாம் எண்ணெய்க்கு தான், கேஸுக்கு தான் என்ன செய்யலாம் ஒற்றுமைப்படுவதற்கு பல சந்தர்ப்பங்களை கொண்ட ஒரு 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 பிரதேசங்களை கொண்ட நாடுகள் தான் முஸ்லிம் நாடுகள். 50 சதவீதம் நாடுகள், 50 சதவீதம் முஸ்லிம் நாடுகள், அதுல 20-30 அரபு நாடுகள். அந்த அளவுக்கு வாய்ப்பு என்ன செய்து மிக மிக லேசாக இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அது மாத்திரமல்ல, நான் எக்ஸ்ட்ராவா இன்னும் சொல்லுவேன் என்றால் மொழி ரீதியாக கூட எல்லா முஸ்லீமும் ஒரே செட்டப்புக்கு கீழே கொண்டு வரனா என்ன செய்யுது லேசா வந்துடும். அரபு அரபு என்ன செஞ்சிடும்? இப்ப எப்படி வந்து சர்வதேச மொழி என்ற வச்சு இலங்கையில் உள்ளவனை இங்கிலீஷ் பேச வைக்கிறானோ அந்த மாதிரி லேசா கொண்டு வரனா அரபு பக்கத்துல நிற்கும். இப்ப வள ரீதியாக முழுமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒற்றுமைப்படுவதற்கு இருக்கிறது.
அடுத்தது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் தாண்டி உளரீதியாக என்று சொன்னேன், உளரீதியாக ஒற்றுமை பெற என்ன சொல்லுங்க பாப்போம். ஏன் நிலைப்பாடு உங்களோட நிலைப்பாடு ஒன்றா இருக்கேன், அதான் உளரீதியா ஒற்றுமை பெறது. அதுக்கு நல்ல வாய்ப்புள்ள ஒரு ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். காரணம் சொல்லுங்க பாப்போம். ஒரு பௌத்தர்களை பௌத்த மத ரீதியாக ஒன்றுபடுத்துறது கஷ்டம், பௌத்த மத ரீதியாக ஒன்றுபடுத்துறது கஷ்டம். காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம், பௌத்த மதம் என்றால் அது இருக்கணும் எவிடன்ஸோட, என்ன செய்யணும் ப்ரூஃபோட, அதுக்குரிய சோர்ஸோட அது இருக்கணும், அவங்களுக்குரிய எது இருக்குமே அந்த இதோடு இருக்கணும். ஆனால் இதுதான் பௌத்த மதம் எடுத்து காட்டுவதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை, அவங்களுக்கே தெரியும், அவர்களோட படித்த தலைவர்களுக்கே தெரியும், புத்தர் சொன்ன எந்த விதமான ப்ரூஃபான செய்திகளும் எங்கள்கிட்ட இல்லை. எல்லாம் ஆறு மாதம் கடந்த ஆறு வருஷம் அந்த ஆறு நூற்றாண்டுகள் கடந்த செய்திகள் தான் என்ன செய்து புத்தரின் பேரால் எங்களுக்கு கிடைச்சிக்கிறேன்னு தெரியும். அதனால ஒற்றுமைப்படையலாம், எல்லாரும் பௌத்தராயிருக்கிறது சந்தோஷப்பட்டுட்டு தான் போகலாம். கிறிஸ்தவர்கள் ஒற்றுமைப்படலாமா? அவர்களுடைய அந்த பைபிளிலேயே சேர்க்கப்பட்டவைகள் பிரிக்கப்பட்டவைகள் என்று ஒரு குரூப் என்ன செய்யுது பத்து செட்டை எடுத்துடுது, இதெல்லாம் குர்ஆன்லேயே இல்லை என்று விளங்கிட்டா, இந்த பைபிள்லேயே இல்லை என்று அப்படி செட்டை எடுத்துட்டு இதெல்லாம் பொய் என்று அவர்களால் நிரூபிக்கப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய வேதங்கள் ஒரு அதாவது ஆதாரபூர்வமற்ற செய்திகளாக இருக்கிற நாங்கள் பார்க்குறோம். அதாவது ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வேதம் பவராக இருக்கணும், மதத்துடைய சோர்ஸ் பவர் ஆகிக்கணும், ஜாயிண்ட் ஆகிறா இல்லாட்டி கஷ்டம். இந்துக்கள் ஏன முடியாம இருக்குது? ஏனாது அவர்களுக்குள்ளேயே இந்துவாக இருந்தாலும் அவர் ரெண்டா தான் வாழணும், அவங்களோட மதமே என்ன சொல்லி கொடுக்குது, உயர் ஜாதி தாழ் ஜாதி என்ன செய்து சொல்லி கொடுக்குது, வாய்ப்பு குறவு. ஆனா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடியில் பழுத்த இத்தனை முடிகள் இருந்ததென்றாலும் அதை அறிவிப்பாளர் கோர்வையோட பாதுகாத்து ஆதாரபூர்வமா சொல்லக்கூடிய ஒரு சமூகம். அப்படி ஒரு சமூகத்தில் இதான் அல்லாஹ் சொன்னது என்று எடுத்து போடுறதுக்கு, இஸ்லாம் என்ற சோசை எடுத்து போடுறதுக்கு அப்படி எவிடன்ஸ் இருக்குது. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு எடுத்து போடுறதுக்கு உலகமே ஏற்றுக்கொண்ட அளவுள்ள ஆதாரபூர்வமான வழிகாட்டல் இருக்குது. அப்ப உளரீதியா அவசரமா ஜாயிண்ட் ஆகலாம், நிலரீதியாக வளரீதியாக உளரீதியாக ஜாயிண்ட் ஆகுவதற்கு முழு வாய்ப்பும் உள்ள ஒரு சமூகம் ஏலாம இருக்குது என்று சொன்னால், ஒற்றுமைப்பட முடியாமல் இவ்வளவு சான்ஸுகளை தன்னகத்தே கொண்டிருந்தும் ஒற்றுமைப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்கள் ஒற்றுமை உலகத்துடைய மற்ற மதங்களுடைய அல்லது மற்ற இனங்களுடைய அபிலாசைகளை பாதிக்கும், அவர்களுடைய அந்த ஆட்சி வேட்கையை பாதிக்கும் என்றது அவங்களுக்கு தெரிந்திருந்ததனால் நாங்கள் ஒற்றுமைப்படக்கூடாது என்பதில் முழு கவனமாக இருக்கிறார்கள். எப்படி முழு கவனமாக இருக்கிறார்கள்? ஒரு ஐக்கிய நாடுகள் சபை என்ற உருவாக்கினான்னா அதில் அவனுக்கு ஒரு 75% உலகத்துடைய நலவுகள் சம்பந்தமான நோக்கங்கள் இருந்தாலும் ஒரு 25% அந்த ஐக்கிய நாடுகள் மூலம் முஸ்லிம்களுடைய ஐக்கியம் வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அதில் என்ன செய்வார்கள்? மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பிளவுபட வேண்டும் என்பதில், நாங்கள் ஒற்றுமைப்படக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக அவர்கள் இருந்து வருகிறார்கள், அவர்கள் இருந்து வருகிறார்கள். ஒரு சாதாரணமாக இலங்கையில் ஒரு நல்ல அரசியல் கட்சி வளர்ந்துட்டு வருது, ஒரு அரசியல் கட்சி எடுங்களே, ஒரு அரசியல் கட்சி நல்லா வளர்ந்து ஒற்றுமை என்கின்ற சப்ஜெக்டை நான் என்னன்னு பின்னால விளங்கப்படுத்தாததனால் சுருக்கமாக நாங்கள் ஒற்றுமை என்று விளங்குற எல்லா செக்ஷனையும் பேசுறேன். ஒரு அரசியல் கட்சி நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு வைங்களேன், என்ன செய்வாங்க தெரியுமா? இங்க உள்ளவர்களே முஸ்லிம்கள் ஒற்றுமைப்படக்கூடாது, அதுல கவனமா இருப்பான். என்னமா செய்வான்? எல்லாருக்கும் சென்னல்ல பேட்டி கொடுக்குற ஆசை இருக்குதானே, அவன்கிட்ட என்னது ஒரு அமைச்சருக்கு எதிராக இன்னொரு அமைச்சருக்குரிய பேட்டியை கேட்கறது, இவர் விளக்கம் சொல்றது, அவர் கேட்டக்கா அடுத்த அமைச்சரை கூப்பிடுறது, இவர் அப்படி சொன்னாரு உங்களோட பதில் என்ன, இவர்கிட்ட கேட்கறது, ரெண்டு பேரையும் மூட்டி விட்டாச்சா கட்சிக்குள்ள ரெண்டு சைட் எல்லாம் பேட்டியிலேயே பிரிச்சுட்டான். அப்படி இலங்கையுடைய வரலாற்றுல நாங்க நிறைய செய்திகளை பார்த்தோம், பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். அப்ப நாங்கள் எந்த செக்ஷனிலும் ஒற்றுமைப்படக்கூடாது என்பதில் சின்ன இடம் தொடக்கம் பெரிய இடங்கள் வரைக்கும் மிகவும் கவனமாக இருப்பார்கள், மிகவுமே கவனமாக இருப்பார். காரணம், இவர்கள் ஒற்றுமைப்பட்டால் அவசரமாக இவர்களுக்கு இடம் என்ன செய்யும் கிடைக்கும் என்றால் உள ரீதியான அந்த நம்பிக்கையில பலமுள்ளவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமை, இந்த இஸ்லாமிய 150 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், ஒற்றுமைப்பட்டாங்களே எப்படின்னு சொல்லுவோம். 150 கோடி முஸ்லிம்களும் ஒற்றுமைப்பட்டார்கள் என்றால் இந்த உலகத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஒற்றுமைப்பட்டார்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஒரே ஆட்சியின் கீழ் 150 கோடி முஸ லிம்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணப்படுறாங்க என்று சொன்னால் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய நாடு பாதிக்கப்படும், அவர்களுடைய கண்ணால கண்ணீர் ஓடும்,
அங்கே ரத்தம் சிந்தும். நினைச்சவன் நினைச்ச முஸ்லிம் பெண்களை கற்பழித்து விட்டு நாட்டை சூறையாடி சொத்துக்களை சூறையாடிட்டு போகலாம் நினைக்கிறீங்களா? எங்க நடந்தாலும் என்ன செய்யும்? அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன செய்யும்? கிடைக்கும். அதுக்கான ஒரு பதிலடி என்ன செய்யும்? கிடைக்கும். அதனால ஒரு நாடு வெட்டி செத்து அழுதாலும், ஒரு நாட்டை ஆக்கிரமித்தாலும் இன்னொரு நாடு கவலைப்படக்கூடாது. கண் முன்னால ஒரு முஸ்லிம் வெட்டி குத்தப்பட்டாலும் அடுத்த முஸ்லிம் கொதிக்க கூடாது, அடுத்த முஸ்லிம் கொதிக்க கூடாது. கண் முன்னால் ஒரு முஸ்லிம் ஒரு எரித்து சாம்பலாகினாலும் கொதிச்சாலும் நீ திருப்பி போற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்க கூடாது, அதுல உனக்கு விருப்பம் இருக்க கூடாது என்றதுதான் அவர்களுடைய முழுமையான ஏற்பாடு. அதனால என்னதான் இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள மத்தியில ரத்தம் வடிக்கக்கூடிய சம்பவங்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய சம்பவங்களும் அன்னதினமும் டெய்லி பார்த்தாலும் கூட, தினமும் நடந்தாலும் கூட ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, எங்களால் என்ன செய்ய முடியாது, அந்த ஒரு நிலையை என்ன செய்ய முடியாது, இந்த முஸ்லிம்கள் அதற்காக உணர்வு பெறுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்க முடியாது, நாங்கள் பார்க்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, ஆக முதலாவதாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒற்றுமை என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு நலவு. ஆனால் வெளியே உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய ஒற்றுமை. சகோதரர்களே, ஒற்றுமைன்னா ஒரு கோடி பேர் ஒற்றுமைப்படுறா ஒற்றுமைப்படுத்தி விட்டுருவாங்க, வழங்கிட்டா ஒரு கோடி பேர் ஒற்றுமைப்படுறான்னு சொன்னால் ஒற்றுமைப்படுத்தி விட்டுவாங்க, அதெல்லாம் கட்டாயம் ஒற்றுமைப்படணும்ன்றுவார்களே, எந்த பாதிப்பும் இல்லை. அதனால எந்த பாதிப்பு? இந்த உலகத்துடைய சனத்தொகையில மூன்றில் ஒன்றா இருந்த ஒரு சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தினா பிடிக்கும்? இந்த உலகத்துடைய சனத்தொகையில் மூன்றில் ஒரு பகுதி என்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தினால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதனால், அதில் முக்கியமாக கவனமாக எல்லா விடயங்களிலும் பொதுமக்கள், அந்நிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இல்லாது விட்டாலும் அந்நிய சமுதாயத்திலே வழிநடத்தக்கூடிய தலைவர்களும், ஆட்சி தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம், எல்லாரும் கவனமாயிருக்கிறாங்க. அதுல ஒரு இந்த விஷயத்தை சொன்னால் சில இடங்களில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், ஆனால் ஒற்றுமை என்று ஒரு இடம் வந்தால் அதில் மிகவும் கவனமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், அதில் மிகவும் கவனமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்படுவதற்கு மிக வாய்ப்புள்ள ஒரு சமுதாயம், ஆனால் இந்த வாய்ப்பை அதிகமாக கஷ்டப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒரு சமுதாயம், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இரண்டாவது, ஒற்றுமை என்பதை பற்றி இஸ்லாம் எதுவும் பேசவில்லையா? இது இரண்டாவது அம்சம். என்றால் ஒரு தவறான கருத்து இருக்கு என்னன்னு சொன்னால், ஒற்றுமை என்ற செக்ஷனை பத்தி இஸ்லாம் எதுவும் பேச, ஒற்றுமை என்றது இங்க முக்கியமே இல்லை, ஒற்றுமை என்றது ஒரு அம்சம் அல்ல, ஒற்றுமை என்ற சொல்லே குர்ஆன்ல இல்ல ஹதீஸ்லயும் இல்லை அப்படின்ற ஒரு தவறான ஒரு அதாவது கருத்து பலரிடத்தில் நாங்கள் நிலவுவதை பார்க்கிறோம். அவ்வாறல்ல சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயம் உலகம் ஒற்றுமையை எப்படி பார்த்ததோ அப்படி பார்க்காது விட்டாலும், உலகம் எப்படி ஒற்றுமையை சொன்னதோ அப்படி சொல்லாது விட்டாலும், ஒற்றுமை என்கின்ற விஷயத்தை இஸ்லாம் வலியுறுத்தி பேசுகிறது. உலகத்திலே எந்த மதமும் எந்த கொள்கையும் பேசாத அளவில் ஒற்றுமையை பேசிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான், அது இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் ஒற்றுமை பேசிய முறை இருக்கிறதே, அது ஒரு வித்தியாசமான முறை. ஆனால் ஒற்றுமை இஸ்லாம் என்ன செய்கிறது, அடிக்கடி அதிகமாக பல இடங்களில் பேசியிருப்பதை பார்க்கிறோம். இல்லை என்றால் இந்த செய்திகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி முஃமின்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு எப்படி, கமதலில் ஜஸதில் வாஹிதி இதஷ்டகா மின்ஹு உதுவுன், அதாவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு உடம்பை போன்றவன், வளைட்டானே ஒரு உடம்பை போன்றவன், அதில் ஒரு 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 உறுப்பு வேதனைப்பட்டால், ஒரு உறுப்பு வந்து ஒரு நோய்க்கு உள்ளாகிட்டான்னு சொன்னால், ததாஆ அதாவது ததா அலைஹி சாயிருல் ஜஸதி பில் ஹும்மா வல் அலம், உடம்புடைய மற்ற பகுதிகள் இருக்கிறதே காய்ச்சலின் மூலமும் வேதனைகளின் மூலமும் அதை வெளிப்படுத்துகிறது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடம்புட மத்த பகுதி என்னது, இந்த இடத்துல பட்ட வேதனையை காய்ச்சலாலையும் வேதனையாலையும் வெளிப்படுத்து என்றாங்க ரசூல். அங்க என்ன சொன்னாங்க, இதுல ஒற்றுமையே அல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த ஒரு சமுதாயத்துடைய ஒற்றுமையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் சொன்னார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்புள்ள சகோதர, அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், முஃமினுல் கல் புனியான் யஷுத்து பஅதுஹு பஅதா, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண் அதாவது கட்டிடத்தை போன்றவன், கட்டிடத்தை போன்றவன், அதில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை பலமாக பிடித்திருக்கிறது என்றான் ரசூலுல்லாஹ். அதில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை பலமா என்ன செய்து பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது என்ன சொன்னாங்க, அது மாத்திரமல்ல, முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள் சிலர் நபி அவர்களுடைய அந்த பங்கீட்டு முறையில்
ஒரு சிலர் அதிருப்தியை வெளிப்படுத்திய பொழுது நபியவர்கள் கூட்டி பேசினார்களே ஒரு செய்தி, அதிலே கேட்டார்கள், நீங்கள் எல்லோரும் பிரிந்து கிடந்தீர்கள், பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தீங்க, அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை ஒற்றுமைப்படுத்தவில்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை ஒற்றுமைப்படுத்தவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இது எதை சொல்லுகிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமாவையும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த நபியை பின்பற்றுதல் என்றதை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையையும் சொன்ன சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு பாரிய ஒற்றுமை ஒன்று இருக்க வேண்டும் நபியர்கள் விரும்பி இருக்கிறார்கள், எதிர்பார்த்திருக்கிறார்கள், அதற்கு மாற்றமான விஷயத்தில் கவலைப்பட்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், எப்படி? அதாவது நபியே, லவ் அம்ஃபக்த மாஃபில் அர்லி ஜமீன், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீ செலவழித்திருந்தாலும், பூமியில் உள்ள எல்லாவற்றையும் பொருளாதாரம் மாத்திரமல்ல, உன்ட முயற்சி, உன்ட விளக்கம், உன்ட ட்ரை, எல்லாவற்றையும் நீங்க செலவழிச்சிருந்தாலும் கூட, மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களுக்கு இடையில் உன்னால் ஒரு பொழுதும் ஒற்றுமை ஏற்படுத்தி இருக்க முடியாது, இணைப்பை ஏற்படுத்தி இருக்க முடியாது. வலாக்கின்னல்லாஹ அல்லஹு பைனஹும், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தான் என்ன செய்தான், அவர்களை ஒற்றுமைப்படுத்தினான், ஒன்று சேர்த்தான்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது எங்களுக்கு எதை சொல்லுது? இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நுழைந்த ஒவ்வொருவரும் ஒரே கையாக, ஒரே அணியாக, ஒற்றுமையாக, வேதனையில் சமமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது எங்களுக்கு சொல்லுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு விரும்பும் போதே தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் ஒரு மூமின் ஆக மாட்டார். என்ன அர்த்தம் அதுல? அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஈமானுடைய பகுதியில் ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் உள்ள அந்த அபிலாசைகள் ஒன்றாக இருப்பதும் ஒன்று என்று சொன்னார்கள். அப்படியா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரே அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் கருத்து முரண்பாடுகளின் பொழுது பிளவுபடுவதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார், வெறுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். எப்படி? சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துவாங்க, இது சரி இது பிழை, அல்லது கிலா குமா முஹ்சின், நீங்க ரெண்டு பேரும் சரி, நீங்க ரெண்டு பேரும் சரி, அல்லது இப்படி செஞ்சிருந்தா போதும் என்றெல்லாம் வழங்கப்படுத்துவாங்க. ஆனால் அந்த மாதிரி சில இடங்களில் நபியர்கள் சொல்லிவிட்டு ஃபலா தஃதலிஃபு, முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், எச்சரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ரோமுடைய, அதாவது இந்த கஸ்ரா கைசருடைய அந்த பொக்கிஷங்கள், இவைகளெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால், இவைகளெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால், ஐய கௌமின், ஐய கௌமின் அன்தும், நீங்க எப்படிப்பட்ட சமுதாயமா இருப்பீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபித்தோழர்கள் ஒரு ஒற்றுமையாக இருப்பதையும் நல்ல நிலையில் இருப்பதையும் வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லம் திருப்பிக்க, அவ கைரதாலிக், அப்படி இருப்பீங்களா, அல்லது ஒத்தருக்கொத்தர் சண்டை பிடித்து கொண்டு முரண்பட்டு கொண்டு முஹாஜிர் அன்சார்களுடைய ஏழைகளாக இருக்கிறார்களே அவங்களோட வீட்டில் போய் அவர்களுடைய களத்தில் உங்கள் வாளை வைப்பீர்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இருப்பீங்களா, இப்படி இருப்பீங்களான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இதுல என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த சமுதாயம் பிளவுபடக்கூடாது, இந்த சமுதாயம் பிளவுபடக்கூடாது. ரசூலா அங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, தூணி பி கிதாப், ஒரு புத்தகம் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு நான் எழுதுறேன். ரசூலாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்ல போறாங்க. இப்படித்தான், அதாவது ஆட்சி விஷயத்தை, அடுத்தது யார் தலைவரா வரப்போறது என்கின்ற விஷயத்தை எழுதுறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அங்கனிக்கு கருத்து முரண்பாடு அதிகரிக்கிறது, ஃபகஸ்துரல் இஹ்திலாஃப், அங்கனிக்கு கருத்து வாங்குது. ரசூல் அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, தவுனி, என்னை விட்டுருங்க, நான் மா அன அலைஹி ஹைர், நான் இப்ப இருக்கிறது நல்லவன்டாங்க ரசூலா, நான் இப்ப இருக்கிறேனே ஒரு நிலைப்பாடு எழுதாம, அது நல்லது, என்னை விட்டுருங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதல. ரசூலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எழுதல, எதுல முரண்பாடு வரப்போகுது என்று வழங்குதோ, மார்க் அம்சம் அல்ல, இந்த சமுதாயத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமை பாதிக்குமாக இருந்தால், மார்க் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயத்தை அல்ல, ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம், அதுல ரெண்டு முஸ்லீம் பிரிய பார்க்கிறோம், ஒரு ஊர் பிரிய பார்க்குது, ஒரு சமூகம் பிரிய பார்க்குதுன்னா விடுங்க நாங்க ரசூலாங்கிற, தஊனி மா அன அலைஹி ஹைரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல என்ன விளங்குது, ஒரு ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஒரு சமூகத்தின் ஒற்றுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருக்கிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள், அந்த பிளவை எச்சரித்திருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள், அதற்காக வேண்டி வேதனைப்பட்டிருக்கிறார்கள், அதற்காக வேண்டி வேதனைப்பட்டிருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு எதிராக துவாவும் கேட்டார் அல்லாஹ்ட்ட.
ரசூலுல்லாஹி சொன்னா மூன்று விஷயத்தை நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தேன், ரெண்டை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கண்டா உண்டை மறுத்து விட்டான். உண்டை மறுத்து விட்டால் உண்டு என்ன தெரியுமா, என் சமுதாயத்தில் ஒரு சிலர் ஒரு சிலரோடு சண்டை பிடித்து வெற்றி கொள்வதை வானான்னு அல்லாஹ்வுத்தால சொல்லுவாங்க. அது வானாயா அல்லாஹ், அது ஏற்படுத்தாதேன்னு சொல்லி அல்லாஹுத்தால என்ன சொன்னான்னா அது நடக்காது. அது இருக்குதானே, அது என்னுடைய கையில் உள்ள விஷயம், நான் பிளவை ஏற்படுத்துவேன் அல்லாஹுத்தால சொல்லல. உங்களுக்குள்ள ஒரு சிலர் செய்கின்ற தவறை இன்னொரு சிலர் மூலம் அல்லாஹுத்தால என்ன செய்வான், அடக்குவான், பிரச்சனை வரும் அதை அனுபவிக்க செய்வான் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க நினைத்து பாருங்கள், இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் இரண்டாவது ரசூலுல்லாஹி விரும்பவில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, ஆட்சியாளர் உங்களோட சொத்த சூறையாடுறாரு, உங்களோட ஊட்ட சூறையாடுறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரெண்டாயிரம் வேணான்றாங்க, அதுல அதுக்காக வேண்டி ரெண்டாகி விட வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள், அதாவது யாராவது ஒருவர் வந்து அம்ருக்கும் அலா ரஜு அலா ரஜுலின் வாஹித், உங்களுடைய எல்லா உலக காரியங்களும் ஒரு தலைவருக்கு கீழ் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இஸ்லாமிய ஆட்சியை சொல்றாங்க, அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களோட விஷயத்தை பிரிப்பதற்கு யாராக வந்தால் அவரை என்ன செய்யுங்க, அதாவது அவருடைய களத்தை வெட்டுங்க. அவர் எந்த தரத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த தரத்தில் உள்ளவராக இருந்தாலும், ஒரு ஆட்சியாளருக்கு கீழ் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது கட்சியை ஒட்டச்சு இரண்டாவது கட்சி ஒன்று ஆட்சியில் உருவாக்குறதுக்கு வந்தா எடுங்க களத்தை நாங்கள் ரசூலுல்லாஹி, அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. சொன்னது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அஸ்ம வத்தா இன் துரிப லஹ்ருக் வ உஹித மாலுக், உங்களோட சொத்துக்கள் சூறையாடப்பட்டு முதுகு ஒட்டைக்கப்பட்டாலும் என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்கள், நீங்க உங்களோட உரிமையை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்து விடுங்கள். என்ன விளங்குது, இந்த சமுதாயம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டு விட்டு, நபிகளாரை வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு விட்டு, அந்த கலிமாவை மொழிந்து இந்த அணிக்குள் வந்துவிட்ட பின்னால் அவர்கள் பிளவுபடுவதை, வேறுபடுவதை, என்ன காரணத்தை கொண்டும் அவர்கள் சண்டை பிடிப்பதை நபி அவர்கள் விரும்பவில்லை. நபி அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் சகோதரர்கள், முஃமின்கள் சகோதரர்கள். இந்த வார்த்தை யாரும் சொல்ல இல்லை, அது விளங்கிட்டான், சகோதரனா நானா தம்பி மட்டும்தான், சகோதரன்டா நானா தம்பி மட்டும்தான். அல்லாஹ் தஆலா சொல்ற இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் தான் சகோதரர்கள் என்ற அல்லாஹ் தஆலா, முஃமின்கள் தான் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைனஹவைக்கும், சண்டை வந்தா சமாதானம் செய்யுங்க என்ற அல்லாஹ், சண்டை வந்தால் சமாதானம் செய்யுங்கள். அதாவது அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல சொல்றான், ரெண்டு முஸ்லிம்களுடைய ரெண்டு கூட்டங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடித்துக் கொண்டால் அவங்களுக்கு இடையில சமாதானம் செய்து வைங்க. ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா ஃபகாத்தில் உள்ளத்தி தபகை ஹத்தா தபியலா அம்ரில்லா, அப்படி சண்டை பிடித்து சமாதானம் செஞ்சு வைங்க. ஒரு கூட்டம் அத்துமீறினால் அல்லாவின் பக்கம் திரும்பும் வரைக்கும் அவர்களோடு போராடுங்கள் என்றால் யார் மீது, அத்துமீறுடைய கூட்டத்தின் மீது. அப்ப இரண்டாவது கட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய சமுதாயம் பிளவுபடக்கூடாது என்பதில் நபி அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். பிளவுபடுகின்றவரை பிளவுபடுத்துகின்றவரை நபி அவர்கள் எச்சரித்தார்கள், கண்டித்தார்கள். அதே நேரம் ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள், ஒற்றுமையுடைய பங்கையும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், பல இடங்களில் சொன்னார்கள். இதை நாங்கள் என்ன செய்யறோம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹோட வார்த்தைகளை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களில் பார்க்கிறோம். அதே நேரம் மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன தெரியுமா சகோதரர்களே, அதாவது ஒற்றுமை என்றால் என்ன என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஒற்றுமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஒற்றுமையும் சமாதானத்தை ஒன்றா வழங்கி வச்சுக்கிறாங்க, அப்படித்தானே, ஒற்றுமையும் சமாதானம் உண்டே, சமாதானம் என்றால் சண்டை இல்லை, வணங்கிட்டா ஒற்றுமை அர்த்தம் இல்லை, சமாதானம் என்ன தெரியுமா, சண்டை இல்லைன்னு தான் அர்த்தமே ஒழிய தமிழீழ விடுதலை புலிகள் அரசாங்கம் ஒத்துமையாக்கின்னு அர்த்தம் இல்லை, வணங்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதுல அர்த்தம் ரெண்டு பேரும் சண்டை இல்லைன்னு தான் அர்த்தம். அது ஒரு நாள் எங்க வந்து சேராது, அவர்களுக்கு இடையில் ஒற்றுமை இருக்கிறது அப்படி என்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்யாது வராது. ஒற்றுமையோடு கலந்த சமாதானம் ஒன்று இருக்குது, ஆனா சமாதானமே ஒற்றுமை இல்லை, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் சமாதானத்தை ஒற்றுமையை சரியா படுத்துறாங்க, இல்லை என்ன நாங்க எப்படி சொல்றோம், இங்கே பள்ளின மக்களும் கலந்து ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும்
பல்லின மக்களும் கலந்து ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க சர்ச்சுக்கு போறதில்ல, அவங்க பன்சலைக்கு போறதில்ல, அவங்க விஹாரைக்கு போறதில்ல, அவங்களுக்கு சலாம் சொல்றதில்ல, அவங்க எங்களுக்கு சலாம் சொல்றதில்ல, அவங்க ஜனாசா நாங்க அடக்கறதில்ல, எங்க இடத்துல வந்து அவங்க அடக்கறதில்ல, அவங்களுக்கு நாங்க தொழுறதில்ல, அவங்க அறுத்தா சாப்பிடுறதில்ல, அவங்க கடையில தின்றதில்ல. ஆனா பல்லின மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒற்றுமையா? இது ஒற்றுமை இல்ல, விளங்கிட்டா? இதுக்கு பேர் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பல்லின மக்களும் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அதுக்கு அர்த்தமே ஒழிய ஒற்றுமை என்றது சமாதானம் என்ற இஷ்டப்பை தாண்டி இன்னொரு விஷயம். சமாதானம் என்ற இஷ்டப்பை தாண்டி கைகோர்க்கிறது, விளங்கிட்டான்? அவனுக்கு நலவு நாடுறது, அவனுக்கு பகம பாராட்ட அமைக்கிறது, அவனுக்கு உதவி செய்யறது, அவனுக்கு துணையா நிக்கிறது, அதுதான் ஒற்றுமை. ஒற்றுமை என்றது சமாதானம் என்கின்ற அந்த சொல்லோடு நாங்கள் சமப்படுத்தி பார்க்க கூடாது. சமாதானம் என்ற சொல்லோடு சமப்படுத்தி பார்க்க கூடாது. இல்லை என்றா நாங்க பல்லின மக்களும் ஒற்றுமையா வாழ்றோம் என்ற வார்த்தைக்கு தானே அது அது வந்து இந்த அர்த்தத்தில் கொடுக்கும். அந்த ஒற்றுமை, அந்த விதத்தில் ஒற்றுமைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சமாதானம் தான். ஒற்றுமையின வார்த்தை சொல்றோமே அதுக்கு அர்த்தம் அங்கே சமாதானம் தான். ஒற்றுமை என்றது வேறு, சமாதானமாக இருக்கிறோம் என்பதுதான் பொருத்தம். இல்லைன்னு சொன்னா நான் வந்து அவன் அர்த்தத்தை நான் சாப்பிடுறேன் இல்லை, அவனோட வந்து என்னது அவன் அர்த்தத்தை சாப்பிட்றேன் இல்லை, அவனோட தட்டை சாப்பிட்றேன் இல்லை, அவனோட பழக்கங்கள் கூறும் அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன் இல்லை, அவனில் யாரும் திருமணம் முடிக்கிறேன் இல்லை, எல்லாம் இல்லாமல் இல்லாமல் இருந்து கண்டு இப்படி இருந்து கண்டு அவனோட நான் ஒற்றுமைன்னு சொல்ல இயலுமா? சமாதானம் என்பது தான் அந்த இடத்துல அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, ஒற்றுமை சமாதானத்துக்கு ரீசன் தேவையில்ல, சமாதானத்துக்கு ரீசன் தேவையே இல்லை. சமாதானத்துக்கு இருக்குதானே காரணம் ஒன்று தேவையில்லை. சண்டை பிடிக்காமல் இருந்தாலே சமாதானம் தான், சண்டை பிடிக்காமல் இருந்தாலே சமாதானம் தான். அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் இஸ்லாம் சொல்லுது என்னன்னு சொன்னா ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமினுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. மூணு நாள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? பேசாம இருக்கலாம். நாலானால் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுமே சமாதானம் உண்டாவதாக சொல்லிடுவோம். ஆனா இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுவோம்னு சொல்லல. ஏன்டா இவன் உணர்வு அவன் உணர்வு எல்லாம் பெரிய பிரச்சனை என்ன செய்யும்? நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக ஈமான் என்ற அடிப்படையிலான வேறுபாடுகளில் நாங்க சரியாய்ந்து கொள்ளணும். அது அல்லாமல் மற்ற விஷயத்தை ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஜாயின் ஆகணும்னு இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது கட்டமாக ஒற்றுமை என்கிற அம்சத்தை சரியாக விளங்கும். ஒற்றுமை என்ற அம்சத்தை சரியாக விளங்க வேண்டும். சமாதானத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லாம சண்டை பிடிக்காம இருந்த சமாதானம். ஒற்றுமை என்பதற்கு ரீசன் இருக்கும், ஒரு பொது காரணி, ஒரு பொது காரணி. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுகிறேன். ஒற்றுமையில் சில ஜாகிலிய ஒற்றுமைகள் இருக்கின்றன, சில ஜாகிலிய ஒற்றுமை. இஸ்லாம் வார அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஒற்றுமை இருந்தாங்கன்னு பாருங்க. குறைசிகள் குறைசி வம்சத்துக்குள்ள ஒற்றுமை ஆகிறான், குறைசிகள் குறைசி செக்ஷனுக்குள்ள ஒற்றுமை ஆகிறான். அதுக்குள்ள பல கிளைகள் இருக்குமே, அந்தந்த கிளைகள் அந்தந்த தலைமைகளை ஒற்றுமை ஆகிது. அவுஸ் இருக்குது, அவுஸ், அவுஸுக்கு ஒரு தலைமை, அதுக்கு ஒரு சூரா சபை, அவுஸ் வந்து ஒற்றுமை ஆகிருக்குது. ஹஸ்ரஜ் இருக்குது, ஹஸ்ரஜ் கோத்திரம் அப்படி ஒற்றுமையா இருக்குது. இப்படி பனூக்கினானா அங்கே ஒற்றுமையா இருக்குது. எல்லாரும் அவர் அவர்களுடைய அந்த இடத்துல ஒற்றுமையா இருந்தால் இது இந்த ஒற்றுமை எதால வந்தது சொல்லுங்க. சும்மா வராதுன்னு சொன்னனே ஒற்றுமை எதால வந்தது? ஒரே ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி, குலத்தால வந்தது. எதால வந்தது? குலத்தால். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஒற்றுமை பெரும்பாலும் வேற்றுமையை தான் உருவாக்கும். பெரும்பாலும் எதை உருவாக்கும்? வேற்றுமையே. உதாரணமா குறைசி இருக்குது, குறைசி ஒற்றுமை தான். எதுக்குள்ள ஒற்றுமை? குறைசி என்ற லேபிள் யாருக்கெல்லாம் வருமோ அவங்களுக்குள்ள ஒற்றுமை. ஆனா அவுசோட வேற்றுமை தான், ஹஸ்ரஜோட வேற்றுமை தான், அந்த மக்காவுக்கு வெளியே உள்ளவங்களோட வேற்றுமை தான், குறைசிக்குள்ள ஒற்றுமை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னா வஜஅல்னாகும் ஷுஉபம் வகபாயில லிதஆரஃபு, உங்களில் நாங்க கோத்திரங்கள் குலங்கள் எல்லாம் உண்டாயிக்கிறது அறிமுகத்துக்கு தான், சண்டை பிடிக்கிறதுக்கு அல்ல. அது என்னது? சண்டை பிடிப்பதற்கு அல்ல. எதுக்கு தெரியுமா ஏற்படுத்தினதை? ஒரு அறிமுகத்துக்காக ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஒற்றுமைக்கு ஒரு ரீசன் இருக்கும் என்று சொன்னேன். குலத்தால ஒற்றுமைப்பட்டான். எதால ஒற்றுமைப்பட்டார்கள்? குலத்தால ஒற்றுமைப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய பேர் எப்படி ஒற்றுமைப்படுவாங்க தெரியுமா? தரத்தால ஒற்றுமைப்படுவாங்க. நாங்கள வந்து இந்த ஏரியா ஆக்கள் வளைத்தான், அந்த ஏரியா உள்ள பணக்காரனாய்ப்பாங்க, இந்த ஏரியா உள்ள பணக்காரனாய்ப்பாங்க, நாங்களாம் இந்த ஏரியாக்கள், இவங்களை வந்து என்னது கரையோரமா இருக்கும், அவங்களுக்கு ஒரு டீசென்ட் எல்லாம் குறைஞ்சிருக்கும், அதனால நாங்க வேற நீங்க வேற. இதால தரத்தால் உள்ளவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி. என்ன காரணம்? அவங்க பிறக்கொலை உயர் ஜாதியில பிறந்தாங்கன்ட்டு ஒரு எண்ணம். அதே போல இவங்க கீழ் ஜாதி தொழிலோடு சம்பந்தப்பட்டதுனால இவங்க கீழ் ஜாதி,
நிறத்தால ஒற்றுமைப்பட்டாங்க. எப்படி நிறத்தால ஒற்றுமை? வெள்ளையர்கள் எல்லாம் ஒற்றுமைப்பட்டாங்க. அவங்க ஒற்றுமைப்படுறதுக்கு ரீசன் என்ன? வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் மலைட்டா. அப்ப ஒற்றுமைப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்னு சொன்னேன். கரு வெள்ளை என்ற காரணத்தை வச்சு என்ன செய்தார்கள்? ஒற்றுமைப்பட்டார்கள். அந்த ஒற்றுமை எதை உருவாக்கிச்சு தெரியுமா? கருப்பர்களை சங்கிலி போட்டு லட்சக்கணக்கான நாடு கடத்தி ஐரோப்பாவில் கொண்டு போய் இறக்கி வேலை வாங்குறதுக்கு உதவிச்சு. அப்படித்தானே அந்த ஒற்றுமை என்ன செய்தால், இந்த ஆப்பிரிக்கா பகுதியில் உள்ள கருப்பர்களை எல்லாம் நாடு கடத்த வைத்து அங்க கொண்டு போய் இறக்கி அவர்களை கொடுமைப்படுத்தி அடிமையாக்க உதவியது. அடிமையாக்க உதவியது. இன்னொரு ஒற்றுமை என்னது? மொழி ரீதியான ஒற்றுமை. எந்த ரீதியான ஒற்றுமை? மொழியை ரீசனா வச்சு ஒற்றுமைப்படுறது. மொழி ஒற்றுமைக்கு ரீசன் இருக்கணும் சொல்லுவோம். சும்மா ஒற்றுமைப்பட மாட்டாங்க யாரும். ஒரு நாள் சும்மா ஒற்றுமை வராது. ரீசனோட தான் ஒற்றுமை வரும். யாராவது நான் இவரும் ஒற்றுமையா ஐக்கிறோம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரீசன் இல்லைனா பொய். அது விளங்கிட்டா? ஒரு ரீசன் இருக்கு. ஒரே பிசினஸ் ஆயிருந்தா ஒற்றுமை ஆயிப்பாங்க. விளங்கிட்டா? ஒரே பிசினஸ், ஒரே ஏரியா காரணமாக்கி ஒற்றுமைக்கு, ஒரே நிறம் காரணமாக்கி ஒற்றுமைக்கு, ஒரே குலம் காரணமாக்கி ஒற்றுமைக்கு, ஒரே ஃபேமிலி காரணமாக்கி ஒற்றுமைக்கு, ஒரே தரம் காரணமாக்கி ஒற்றுமைக்கு, எப்படியோ ஒரு ரீசன் இருக்கும் ஒற்றுமைக்கு. ஒன்றும் இல்லாம நானும் இவரும் ஒற்று யாரா சொல்றாங்களா? நானும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஒற்றுமையாக்கிறோன்னு சொல்றோமா? அவருக்கு நமக்கு சம்பந்தமும் இல்லை. என்ன ஒன்னும் இல்லை ஒற்றுமையாக்கிறதுக்கு. சமாதானமாகிறேன், ரெண்டு பேருக்கு எந்த சண்டையும் இல்லை, அவ்வளவுதான். ஒழிய ஒற்றுமை என்பதற்கு நடுவுல ஒரு ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமைப்பட முடியாது. அப்ப இஸ்லாம் மாற நேரத்தில் அங்க ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை? நிறத்தால் ஒரு இனம் ஒற்றுமை ஆயிக்குது. விளங்கிட்டான்? அதை எதிர்க்கிறதுக்கு கருப்பினம் ஒற்றுமை ஆயிக்குது. பொருளாதாரத்தால் ஒரு இன ஒற்றுமை ஆயிக்குது. குறைசி ஒற்றுமை ஆயிக்குது. எப்படி? நாங்கள்லாம் உயர் ஜாதியில தான் குறைசி நினைச்சிருந்துச்சு. நாங்கள்லாம் உயர் ஜாதி, மற்ற கோத்திரத்தினர்கள்லாம் தாழ்ந்த ஜாதிகள். மற்ற கோத்திரத்தினர்லாம் தாழ்ந்து ஹஜ்ஜு செய்வாங்க. குறைசிகள் ஹஜ்ஜு செய்வார்கள். ஹஜ்ஜு செய்யற நேரத்தில் அந்த ஜாகிலிய காலத்தில் சரியா அரபா நாளுக்கு அரபாக போக மாட்டாங்க. அரபாக போகாம இருந்துருவாங்க. என்ன காரணம்? எல்லாரும் போகலாம், முஸ்தரிபா போவோம். காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அரபா வந்து ஹரம் எல்லைக்கு வெளியே இருக்கிறது. அப்ப நாங்க உயர் ஜாதிகள் வந்து ஹஜ்ஜின் பொழுது ஹரம் எல்லைக்கு என்ன செய்யப்படாத, வெளியே போகக்கூடாது அப்படி என்ற ஒரு குணம் இருந்துச்சு அவங்ககிட்ட. அது மாத்திரமல்ல, மற்ற எல்லாரும் நிர்வாணமா தவாப் செய்வாங்க. குறைசிகள் வந்து நிர்வாணமா தவாப் செய்ய மாட்டாங்க. ஏன்? கௌபாவை பாதுகாத்து மெயின்டைன் பண்றவங்க தானே. அதனால அவங்க இப்படிதான் எது கொள்வாங்க. மற்றவங்க ஏன் நிர்வாணம் தெரியுமா? அல்லாவுக்கு பாவம் செஞ்ச ட்ரெஸ்ல வந்து தவாப் செய்யக்கூடாது. அல்லாவுக்கு பாவம் செஞ்ச ட்ரெஸ்ல தவாப் செய்யக்கூடாது. குறைசிகள் யாராவது ட்ரெஸ் கொடுத்தா போட்டுக்கணும் செய்வார்கள், தவாப் செய்வார்கள். அதனாலதான் அல்லா கேட்டா, அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராமி கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். பள்ளியை மெயின்டைன் பண்றதும், பள்ளியில ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதும், ஹரமை நிர்வகிப்பதும், ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதையும், அல்லாவை ஈமான் கொண்டு மறுமையினால ஈமான் கொண்டு பற்றோட இருக்கிறானே அவனுக்கு சமனாக்குறீங்களான்னு கேட்டான் அல்லாஹு தஆலா. அதை இதை நீங்க ஜாயின்ட் ஆக்குறீங்களா அப்படி என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கேட்டான். என்ன காரணம் தெரியுமா? அவங்க உயர் குளமண்டி இதை வச்சு வழங்கி வச்சிருந்தாங்க. உயர் குளமண்டி இதை வைத்து வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அவுசி என்ற கோத்திரம் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தோடு சண்டை தான். அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு வரணும். இப்ப என்ன தெரியுமா? ஒற்றுமை நாடு என்ற ரீதியில் வரும், பிரதேசம் என்ற ரீதியில் வரும். வருதல் இன்றைக்கும் நல்ல கூட்டாளியா ஃப்ரெண்டா எல்லாம் நல்லா இருப்பாங்க. திடீரென ஒரு சண்டை வந்து என்னென்றால் நாங்க ஊரால் தானே என்று உனக்கிட்டா. அந்த வருதல் இன்றைக்கும் நல்ல கூட்டாளியா ஃப்ரெண்டா எல்லாம் நல்லா இருப்பாங்க. திடீரென ஒரு சண்டை வந்து என்னென்றால் நாங்க ஊரால் தானே என்று உனக்கிட்டா. அந்த வந்தான் வரத்தான் என்ற சொல்ல கொள்கையில இப்படி வளர்ந்திருப்பாங்க. வாயில போட்டுருவாங்க. ஏழாவது ஒரு கட்டம் வரக்குள்ள ஊராக்களுக்கு தானே கொஞ்சம் விஷயம் தெரியும். அதெல்லாம் எப்படி வெளியாகும் தெரியுமா? ஒரு முக்கியமான பிரச்சனையில வெளியாகும். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த இது ஒற்றுமை தான். இது எப்படி ஒற்றுமை? ஊர் ஒற்றுமை. வந்தவங்களுக்கு இல்ல ஒற்றுமை. இது இது ஒற்றுமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஒற்றுமை? ஊர் என்ற அடிப்படையில் ஒற்றுமை. இந்த ஹோஸ்டல்ல படிக்கிறாங்களே அங்க சண்டை வரும். உள்ளுக்குள்ள ஆயிரம் சண்டை வணங்கிட்டான். முன்னூத்து வரையில் உள்ளவனுக்கு பின்னு வரை சண்டைக்கு எல்லாம் இருக்கும். அந்த வகுப்பு இருக்கிற ஒருத்த இங்க அடிச்சிட்டான் வைங்களேன், எங்கட வகுப்பு கை வச்சுட்டான், எங்கட வகுப்புக்கு கை வச்சு. நாங்கெல்லாம் ஒன்று சேரணும். நாங்கெல்லாம் ஒன்று என்னது கொண்டு சேர்றா பாத்தீங்களா? வகுப்பு என்ற அடிப்படையில் ஒற்றுமை வருது. ஒற்றுமை தான் அது. என்ன ரீசனா வந்துச்சு தெரியுமா? அது ஏண்ட வகுப்பு, ஏண்ட இடம், ஏண்ட ஸ்கூல், ஏண்ட ஊர். பற்றுக்கு வரல, வெறியில வருது. விளங்கிட்டா? இஸ்லாம் வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, இந்த ஒற்றுமைக்கு தானே இதுல சிலதை ரத்து செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி
செலதுல வெறிய இல்லாமக்கினா. உறவு தரம் என்ற ரீதியிலான அங்க பிரச்சனை இருந்து உறவு தரம் என்ற அடிப்படையில் ஒற்றுமைப்பட்டது. பண்புள்ள சகோதரர்களே, நீங்க அடிப்படையை நல்லா வழங்கிக் கொள்ளணும். ஒற்றுமை என்பது ஒரு ரீசனை அடிப்படையாக வச்சுதான் வரும். ஒற்றுமை என்பது ஒரு ரீசனை அடிப்படையாக வைத்துத்தான் வரும் என்பதை நீங்க நல்லா வழங்கிக் கொள்ளணும். ஆனால் அதே நேரம் இந்த ஒற்றுமை உலகளாவிய ரீதியான ஒற்றுமைக்கு உதவாது. உலகளாவிய ரீதியான ஒற்றுமைக்கு ஒரு நாள் இந்த ஒற்றுமை என்ன செய்யாது, உதவாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன், வெள்ளையனுக்கு மட்டும் இந்த ஒற்றுமை உதவும், பணக்காரனுக்கு மட்டும் இந்த ஒற்றுமை உதவும், ஊர்க்காரருக்கு மட்டும் இந்த ஒற்றுமை உதவும், கீழ் ஜாதிக்கு மேல் ஜாதிக்கு மட்டும் ஒற்றுமை உதவும், கோத்திரத்தில் உள்ளவனுக்கு மட்டும் ஒற்றுமை உதவும், குலத்தக்காரனுக்கு மட்டும் ஒற்றுமை உதவும், யாருக்கு உதவாது, உலகத்து ஒற்றுமைக்கு என்ன செய்யாது ஒரு நாளும் உதவாது இந்த ஒற்றுமை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, தர ரீதியான ஒற்றுமை எல்லாம் இருக்குதே, வெள்ளையன் நான் பணக்காரன் ஊர்க்காரன் இப்படி ஏற்படுற தர ரீதியான ஒற்றுமை அதெல்லாம் ரசூலாங்க ரத்து செய்யறாங்க. அரபிக்கும் அஜமிக்கு இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது ரசூலாங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் என்னது, ஒரு வெள்ளையனுக்கும் ஒரு கருப்பனுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது ரசூலாங்க ஒழிக்கிறாங்க. அந்த கோத்திரத்துக்கும் இந்த கோத்திரத்துக்கு இடையில் எந்த வித்தியாசம் கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் தரத்துல உசந்தவர் யார் தெரியுமா, தரத்துல உயர்ந்தவர் வெள்ளையனோ பணக்காரனோ ஏரியா அதெல்லாம் இல்ல, இறையச்சத்தில் அதிகமானவர்கள் தான் தரத்தில் உயர்ந்தவர்கள், சங்கையானவர்கள் என்று சொல்லி இஸ்லாம் என்ன செஞ்சுச்சு, உடைச்சிச்சு. அது எங்க சொல்லுது, அதாவது யா யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபவ வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமகும் இன்தல்லாஹி அத்காக்கும். தர ரீதியான ஒற்றுமை எல்லாம் தூளாக்கிச்சு இஸ்லாம். அது ஒற்றுமையே அல்ல, அது உங்களுக்கு வேணும்னா ஒற்றுமைக்கு பிரயோஜனம் ஆகிக்கலாம். இன்னொரு இனத்துல நீங்க வம்பு மீறுவீங்க, வரம்பு மீறுவீங்க, அவனை வெட்டுவீங்க, அவனை குத்துவீங்க, சண்டை பிடிப்பீங்க, ஊருக்கு ஊர் சண்டையெல்லாம் வரும். எதை பார்த்து வராது, நேர்மையே நியாயங்களை பார்த்து வராது. எதை பார்த்து வரும், நிறத்தையும் தரத்தையும் பார்த்து வரும். இப்போ ஒழிச்சு சில ரசூலாம் கடைசி அந்த பேச்சில் சொல்றாங்க, லா ஃபத்ல லி அரபியின் அலா அஜமியின், வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் அஜமிக்கும் அரபிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, இல்லா பி தக்குவா, தக்குவாவை கொண்டே அன்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, மக்களே ஆதம் ஹவ்வா ரெண்டு பேர்லயும் தான் நான் உங்களே படைச்சிக்கிறேன். ஆதமில் இருந்தும் என்னது, ஹவ்வால இருந்த ஆண் பெண்ணிலும் தான் படைச்சிக்கிறோம். கோத்திரங்கள் குளங்கள் எல்லாம் ஆக்கினது நாங்க, உங்களுக்குள்ள அறிமுகத்தை ஏற்படுத்த. உங்கள தரத்தில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா, இறையச்சத்தில் உயர்ந்தவர்கள் உண்டாக்கினாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை உண்டாக்கினான். அதே நேரத்தில் இன்னொரு ஒற்றுமை இருந்துச்சே, உறவு ரீதியான ஒற்றுமை. என்ன உறவு ரீதியான ஒற்றுமை, குரைஷ் பனு ஹாஷிம் பனு கினானா அவுஸ் ஹஸ்ரஜ் இப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது. இந்த ஒற்றுமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, இந்த ஒற்றுமையை மட்டுப்படுத்துறாங்க, உடைக்கல, இல்லாமலாக்கல. குறைசி குறைசியா இருங்க, குறைசி தலைவர் குறைசி தலைவரா ஈக்கலாம், நீங்க உங்களோட குறைசி கோத்திரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அவுஸ் அவுசா இருங்க, ஹஸ்ரஸ் ஹஜ்ரஜா இருங்க, பனுக்கினானா பனுக்கினானா வரீங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. வெறி உண்டாக கூடாது, குறைஸ் என்ற லீடிங்ல போய் பனுக்கினானாவை தாக்க கூடாது, அவுஸ் என்ற தலைமையில் போய் ஹஸ்ரஜ் என்றது தாக்கப்படக்கூடாது, பேர் வெறி வரக்கூடாது, பெயர் வெறி வரக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, மன் தஆ பிதாவல் ஜாஹிலியா. இந்த செய்தி எவ்வளவு காரமான செய்தி தெரியுமா, சில வேளை நீங்க முதல் முறை கேட்கலாம். ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா, யார் இந்த ஜாஹிலியா அழைப்புகளை அழைச்சி கொள்றாங்களோ, அந்த ஒற்றுமை ரசூலுல்லாஹி முழுசா குலைக்கல, குறைஷத்தை கலைச்சு குறைஷன்ற பெயரை ஐயப்படான்னு சொல்லல, அவுசண்டத்தை கலைச்சு அதை, ஆனால் வெறியான அழைப்புகள் அழைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்க ரசூலுல்லாஹி யார் ஜாகிலிய அழைப்புகளை அழைத்துக் கொள்கிறார்களோ அவருடைய தந்தையின் அபத்தை சொல்லி அவரை ஏசுங்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹியான ஹதீஸ் நினைக்கிறோம் உங்களுக்கு எப்படி அண்டே, அதாவது மந்தஆ பிதாவல் ஜாஹிலியா ஃபாஇதுஹு பிஹனி அபி, தந்தை அவர் யாராவது ஜாகிலிய அழைப்புகள் அழைச்சாங்கன்னு சொன்னால் தந்தையின் அபத்தை சொல்லி ஏசுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா, நாத்தம் பிடிச்சதுன்னு ஒரு சீரியஸ் இன்னஹா முன்தினான்னு சொன்னாங்க, நாத்தம் பிடித்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்பை சொல்கிறார்கள், ஒட்டச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதே இந்த தர ரீதியான ஒற்றுமை வரக்கூடாது, கோத்திரம் குலமா இருக்கிறீங்க அதை இருங்க, அதுல வெறி வரக்கூடாது, இல்லாமாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எல்லாம் ஜாஹிலியத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரம் சொன்னாங்க, என் சமுதாயத்துல மூன்று விஷயங்கள் விட்டு போகாதுன்னு நாங்கள் சொல்றோம், மூன்று விஷயங்கள்
விட்டு போகாதல உண்டு என்ன தெரியுமா? அல் ஹஸப், சந்ததி பேசுறது, பரம்பரை பேசுறது. என்ன சொல்ற அது என்ன சமுதாயத்துல விட்டு போகாத ஒரு ஜாகிரி ஏத்து, இது விட்டு போகாத நகர சுதாரம். இவர் யார் தெரியுமா? அப்படின்னு சம்பந்தமே இல்லாத எடுத்து பேசி பட்டு வந்தாலும் வழங்கிட்டான். அந்த குணம் என்ன செய்யாது, இந்த சமுதாயத்தை விட்டு போகாது என்று சொல்லலாம் சொன்னாங்க. ஜாகிலியத்தை சொன்னாங்க, ஆனா அது விட்டு போகாத நாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் வருகின்ற பொழுதும் ஒரு ஒற்றுமை அந்த சமுதாயத்தில் இருந்தது. அந்த ஒற்றுமை என்ன ஒற்றுமை? தர ரீதியான குல உறவு ரீதியான ஒற்றுமைகள். ரசூலுல்லாஹ் தர ரீதியான எல்லாத்தையும் உடைச்சாங்க, பிழை என்று சொன்னாங்க. அதே நேரத்தில் உறவு ரீதியான ஒற்றுமையை மட்டுப்படுத்தினாங்க, பேர்ல வெறிய அழைக்க வானான்னு சொன்னாங்க. இது எப்படி மாறிச்சு தெரியுமா? அதே வழங்க நீங்க முஹாஜிர் அன்சார் பேர் வந்துச்சு. பேர் வரத்தானே செய்யும். முதலாம் மனிதன், ரெண்டாம் மனிதன், மூணாம் மனிதன் பேர் வைக்காம கேளுதே, நாலாம் மனிதன், அஞ்சாம் மனிதன் வாங்க, எட்டாம் மனிதன் வாங்கன்னு வைக்கல, அது விளங்கிட்டான். அப்ப பேர் ஒன்று வரும், அதே நேரத்தில் ஊருக்கு ஒரு பேர் வரும், கூட்டத்துக்கு ஒரு பேர் வரும். அப்படி எல்லாம் மனுஷனுக்கு என்ன செய்யலாது, வாழ இயலாது. அது வெறியாக மாறப்படாது மட்டும் ரசூலுல்லாஹ் சட்டம் போட்டாங்க. இப்ப மக்கால இருந்து மதீனாக்கு போனா என்ன பேர் வரும்? அகதிகள், முஹாஜிர்கள் அர்த்தம். என்ன அர்த்தம்? முஹாஜிர்கள் அர்த்தம். இப்ப முஹாஜிர்கள் என்ற பேர் வந்துருந்தா நல்லா முஹாஜிர்னு சொல்லிட்டான். அவங்க உதவி செஞ்சாங்க அன்சாரிகள்னு சொல்லிட்டான். இன்றைக்கும் வரலாற்றை நாங்க என்ன செய்யறோம், நபித்தோழர்கள் அந்த இரண்டு குழுவாக அழைக்கிறோம். முஹாஜிர்கள், இவர் அன்சாரி, இவன் முஹாஜிர். முஸ்லீம் என்ன சொல்றோம்? முஸ்லீமையும் தாண்டி ஒரு பேர், முஸ்லீம் தான், அதையும் தாண்டி ஒரு பேரை சொல்றோம். என்னது? முஹாஜிர், அன்சாரி அப்படின்னு சொல்றோம். இவர் மக்கா வெற்றியில கலந்து கொண்டவர், இவர் கடைசி இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டவர், இவர் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர், இவர் பத்ர அப்படி சொல்றோமா இல்லையா? அப்ப மதீனால ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையில என்ன டாபிக் வந்து தெரியுமா? ஒற்றுமையா வேற்றுமையா? அப்ப அவங்க எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? சொல்லல, இது ஜாகிலியத்தின் பேர், உண்மையிலே இஸ்லாமிய பேர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? விட்டுவிடுங்கள், இது நாற்றம் பிடித்த அழைப்பு. எது? முஹாஜிர்களே, அன்சாரிகளே, இந்த டாபிக்ல யாரும் சேரக்கூடாது. இந்த டாபிக்கில் நடத்தி கொண்டு போகலாம், இயங்கலாம், வெறியாக கூடாது. அது எதை எங்க போக கூடாது? வெறியாக கூடாது. இவர் எங்கட ஊரவர், பிழை இல்ல. அவர் அந்த ஊரவர், பிழை இல்ல. இவங்களோட ஊர் முன்னேற்றமான ஊர், பிழை இல்ல. இந்த ஊர் பின்தங்கின ஊர், பிழை இல்ல. இதெல்லாம் ஊரா பிழை விளங்கிட்டானே, அதான் வெறி. அதெல்லாம் அதுதான் வெறியான இடம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் தடுக்கிறாங்க. அது ஒரு வெறி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதான் தஅவல் ஜாஹிலியான்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஜாஹிலிய அழைப்புகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறாங்க. முதலாவது தர ரீதியான ஒற்றுமையை ஒழிக்கிறாங்க, குல ரீதியான ஒற்றுமைகளை மட்டுப்படுத்துறாங்க, பேர் ரீதியான ஒற்றுமைகளை மட்டுப்படுத்துறாங்க. ஜிஹாதுக்கு போவாங்க, எப்படி போவாங்க தெரியுமா? ஹவுஸ் கூட்டம் வரும், அவங்க எல்லாம் உள்ளுக்கு ரெடி ஆகுவாங்க, எல்லாம் ரெடி ஆகி ஜிஹாதுல வந்து நிப்பாங்க. ஹவுஸ் கூத்துறதுல கொடி ஒசகையும், ஹவுஸ் குரூப் எல்லாம் பின்னாலையும். ஹசரஜ் வருவாங்க, ஹசரஜ் அடுத்தாணி பின்னாலையும் வழங்கிட்டான். அஷரியா கோத்திரங்கள் வருவாங்க, அவங்க அணி தனியா இருக்கும் ஆயுதங்களை தூக்கிட்டு வழங்கிட்டான். எல்லாரையுமே வெறி வராது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுஸுமான ஹசரஜுமான ஒண்ணுமானு சொல்லல, அப்படியே அணி அணியாக அவங்கட அவங்கட அந்த அந்த கொடியில அவங்க எல்லாம் வந்தார்கள். நபிகள் தடுக்கவில்லை அதெல்லாம். இது வெறியாக மாறுவதை மட்டும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, இல்லாமலாக்கி விட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் வந்து இந்த ஹவுஸையும் ஹஸ்ரஜையும் ஒரே கொடி கீழே கொண்டு வந்துச்சு. ஏதா நான் ஒற்றுமைக்கு ஒரு ரீசன் இருக்கணும்னு சொன்னனே,
ஒற்றுமைக்கு ஒரு ரீசன் இருக்கு சொன்னனே அதான் மூணாவது விஷயம் ஒற்றுமைன்றது. இப்ப நான் பேச போற அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, நானாவது அம்சம். என்ன நானாவது அம்சம்? அப்ப இஸ்லாமுக்கு என்ன ரீசனை வைத்து ஒற்றுமைப்படுத்தியது? அவுஸையும் ஹஸ்ரஜையும் குறைசிகளையும் பனுக்கினான அங்க உள்ள பனு ஹாசிம் எல்லாரையும் ஒரே இடத்துக்கு இஸ்லாம் கொண்டு வந்தது எவ்வாறு? அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இஸ்லாம் எங்களுக்கு ஒற்றுமைப்பட சொல்வது எதை வைத்து தெரியுமா? இஸ்லாம் எங்களுக்கு ஒற்றுமையை சொன்னது, நீங்கள் ஒற்றுமைப்படுவதென்றால் நிறத்தால ஒற்றுமைப்பட்டால் ஒரு பகுதி தான் ஒற்றுமையாகும், ஊரால ஒற்றுமைப்பட்டால் ஒரு பகுதி தான் ஒற்றுமையாகும், பேரால ஒற்றுமைப்பட்டால் ஒரு பகுதி தான் ஒற்றுமையாகும், ஒன்றால மட்டும் நீங்கள் ஒற்றுமைப்பட்டாதான் உலகமே ஒற்றுமையாகும். எது? கொள்கை. என்ன கொள்கை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுக்கு ஒற்றுமைப்படுங்கள் என்றுதான் இஸ்லாம் அழைத்தது. அந்த ஒற்றுமைக்காக உலகத்துல எல்லா ஒற்றுமையும் இஸ்லாம் பிரிக்கவும் ரெடியாயிச்சு. எந்த ஒற்றுமைக்காக? இந்த ஒற்றுமைக்கு அந்த ஒற்றுமை பாதிப்பாக வந்தால் அதை உடைக்கிறதுக்கு இஸ்லாம் ரெடி ஆகியது. பாதிப்பா வராட்டி வச்சுச்சு, பாதிப்பாக வந்தால் அதை கலைக்கவும் இஸ்லாம் தயாராக. அது என்ன ஒற்றுமை? லா இலாஹ இல்லல்லாஹ் வெறும் களிமா என்ற அந்த வார்த்தையை சொல்லுவதால் அல்ல. நல்லா வழங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதை நம்புறோம் தானே? இதை நம்பி உள்ளுக்க வந்து அந்த லா இலாஹ இல்லாத உறுதியா இருந்தா தான் முஸ்லிம். இல்லை என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி வ இன் ஸாம வ ஸல்லா வ ஸஅம அன்னஹு முஸ்லிம் வலைதானே. அதாவது அவர் தொழுது நோன்பு முடித்து நான் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரிதான் என்ற அந்த களிமாவுடைய முதல் நோக்கமே என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைச்சாண்டு உலக ஏத்துக்கிறது, கடவுள் தான் படைச்சான்னு சொல்லி விளங்கிட்டா, அவன் தான் நிர்வகிக்கிறான்னு ஏத்துக்கிறது, அவனை மட்டும்தான் வணங்கணும் உலக ஏத்துக்கல, அவனை மட்டும்தான் வணங்கணும் என்பதை தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. படைச்சவன் கர்த்தர், அது போல என்னது இந்த சிவன் என்றெல்லாம் பேரை சொல்லி ஒவ்வொரு பேரையும் சொல்லி கண்டிக்கிறாங்க, அவனை மட்டும் வணங்கணும் என்பதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விஷயத்தில் ஒற்றுமைப்படுங்கள், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சொல்லுங்க என்று அழைச்சது, ஒற்றுமைக்கு தான் அழைச்சது. அந்த இடத்துல எப்படி சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அஹ்லல் கிதாப், ஏ வேதக்காரர்களே, ஏ வேதக்காரர்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு பொதுவான வார்த்தைக்கு வருவோம், ஒரு பொதுவான வார்த்தைக்கு வருவோம். என்னது? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்குவது இல்லை. வலா நுஸ் வலா வலா நுஸ்ரிக வலா நத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், வலா நுஸ்ரிக பிஹி ஷய்யா வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அவனுக்கு எந்த ஒரு இணையும் வைப்பதில்லை, எங்களில் ஒரு சிலர் ஒரு சிலரை கடவுளாக எடுப்பதும் இல்லை. வாங்க ஒப்பந்தத்துக்குண்ணா. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு எங்களுக்குள்ள பொதுவான வார்த்தை என்று, அதை நீங்க சரியா விளங்கணும். பௌத்தர்களுக்கு இந்த அழைப்பை வச்சு இருந்தா கஷ்டம், இந்துக்களுக்கு வச்சிருந்தா கஷ்டம். அல்லாஹ்வுத்தால வேதக்காரர்களை என்று சொன்னதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? வேதக்காரர்கள் கர்த்தருக்கு இணை வைப்பதை எதிர்க்கு வந்தவர், எதிர்க்கிறவங்க. புத்தரை வணங்க மாட்டாங்க, வணங்கிட்டானே, இந்து கடவுள்களை வணங்க மாட்டாங்க, கல்லை வணங்க மாட்டாங்க, மண்ணை வணங்க மாட்டாங்க, வேற எதனையும் வணங்க மாட்டாங்க, இணை வைக்க கூடாது என்று சொல்கிறார்கள். அதான் அவங்களோட நம்பிக்கை. ஆனால் கடவுளுக்கு மனைவியும் மகளும் உண்டு, மகனும் உண்டு, வணங்கிட்டா, கடவுளுக்கு மகனும் மனைவியும் உண்டு, இணை வைக்கிற கூடாது, அவங்க உண்டு. அவருடைய அந்த முப்பரிமாண தோற்றம் அந்த திருத்துவம் என்றதுனால நாங்க இவரை வணங்கினாலும் அவரை வணங்கினாலும் ஒன்றுதான், இதுதான் பிரச்சனைங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னா இணை வைக்க கூடாதுல ரெண்டு பேரும் உடன்பாடு தானே, இது என்ன, இது இணை வைத்தலா இல்லையா? அதை சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா சொன்னா பொதுவான ஒரு வார்த்தைக்கு வாங்க என்று சொன்னான். அப்ப ஒற்றுமை எதுல? லா இலாஹ என்ற அந்த இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில். இது நாங்கள் ஒற்றுமைக்கு அழைக்க, ஒரு முஸ்லிம் ஒற்றுமை என்று அழைத்தால் இந்த இடத்துக்கு தான் அழைக்கணும். அதை விட்டுட்டு முஸ்லிம் என்ற லேபலில் ஒற்றுமை படுவோம் என்றால் முஹாஜிர் என்ற லேபலில் ஒற்றுமைப்படுறது ஒன்றுதான், அன்சாரி என்ற லேபலில் ஒற்றுமைப்படுறது ஒன்றுதான், முஸ்லிம் என்ற லேபலில் ஒற்றுமைப்படுவதும் ஒன்றுதான். அதுவும் என்னது? ஒரு வகையில் மதத்துவேசம் தான். அது கொள்கையில் ஒற்றுமைப்படாமல் பெயரில் ஒற்றுமைப்படுவது,
கொள்கை இஸ்லாம் முஸ்லிம் என்ற பெயர் ரசூலுல்லாஹி வஸஅம அன்னஹு முஸ்லிம் முஸ்லிம் என்று அவர் நம்பிக்கொண்டாலும் சொல்லிக்கொண்டாலும் சரியே நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்கள், இஸ்லாம் ஃபர்ஸ்ட்க்கு என்ன அழைச்சு தெரியுமா? உலக சமுதாயத்துக்கு, குரேஷி சமுதாயத்துக்கு, யூத சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவ சமுதாயம் எல்லாருக்கும் ஒரே ஒரு அழைப்பு. அதாவது வேதக்காரர்களே, எங்களுக்கு உங்களுக்கு இடையில பொதுவான வார்த்தைக்கு வாருங்கள். என்ன பொதுவான வார்த்தை? அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் வணங்க கூடாது, இணை வைக்க கூடாது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த இடத்துல முஸ்லிம் சமுதாயத்துடைய பிளவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்துடைய பிளவுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதானே, லா இலாஹ இல்லல்லாஹ்லயும் முஸ்லிம் சமுதாயத்துடைய பிளவுகள் இருக்குது. இது நீங்க என்னமண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுதோ அதை செய்யணும். என்ன செய்யணும்? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க கூடாது. எல்லாமே அல்லாஹ் என்று சொல்லுகின்றவர்களோடு நாங்க சமாதானமாயிப்போம். அதான் சொன்னேன், சமாதானம் ஓகேன்னு சொல்லி எல்லாமே அல்லாஹ்னு சொல்றவங்களோ பௌத்தர்களோடையும் சமாதானமாயிப்போம், இந்துக்களோடையும் சமாதானமாயிப்போம், யூதர்களோடையும் சமாதானமாயிப்போம். ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை எங்க வரும் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதே, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுதே, அதுல ஒற்றுமைப்படணும். இதான் ரீசன், இஸ்லாம் எங்களுக்கு தார ரீசனே அதுதான். அப்ப அவங்களோட எப்படி ஒற்றுமை வராது? வராது. காதியனுகளோடு ஜம்மியத்தில் உலமாவே பப்ளிக் அறிக்கை கொடுக்குது, முஸ்லீம் அறிஞர்கள் அறிக்கை கொடுக்கறாங்க, இஸ்லாமிய அரசாங்கங்கள் அறிக்கை கொடுக்குது, ஹஜ்ஜ விட்டு தடுக்குது. என்ன காரணம்? சமாதானம் இல்லையா அவங்களோட? அவங்களோட சமாதானம் இல்லையா நினைக்கிறேன். நல்ல சமாதானம், ஒற்றுமை இல்லை. என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை. எப்படி நாங்கள் ஒரு பௌத்தர் அறுத்ததை நாங்க சாப்பிட மாட்டோமோ, விளங்கிட்டா, அவர்களோட திருமண விஷயத்துல நாங்க பங்கு கொள்ள மாட்டோமோ, அதே போன்று அவர்களோடும் நாங்கள் பங்கு இல்லை. ஆனா பௌத்தர்களோடு எப்படி சமாதானமாக இருக்கிறோமோ, அது மாதிரி இவங்களோடய சமாதானம், அது மாதிரி இவர்களோட ஒற்றுமையையும் சமாதானத்தையும் மிக்ஸ் ஆக்க கூடாது. ரெண்டையும் என்ன செய்யக்கூடாது? மிக்ஸ் ஆக்க கூடாது. ஒற்றுமை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில் வர வேண்டும். அந்த வார்த்தையில் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இடத்தில், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே உள்ளவங்க முரம்பட்டால் எங்கட தீர்ப்பு என்ன? அவர்களோடு எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? இப்ராஹிம் அலை இஸ்லாமிலும் அவர்களோடு உள்ளவர்களிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது உங்களுக்கும், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க உள்ளவங்களுக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பகைமையும் குரோதமும் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் வெளிப்பட்டு விட்டதுனா, மறுமை நாள் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு இடையில் இது சரி வராது, சேர்ந்திருக்கிற விஷயம் என்ன செய்ய வராது, சரி வராது என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன செய்ய சொன்னான்? இப்ராஹிம் அலை இஸ்லாத்தையும் அவருடைய தோழர்களையும் அல்லாஹு தஆலா சொல்ல சொன்னான். இது என்ன அர்த்தம் சகோதரர்? அர்த்தம் இதுக்கு பகைமை, அதாவது இந்த, அதாவது இந்த ஒற்றுமை, ஒற்றுமை என்கின்ற டொபிக் இருக்குதானே, அது வர வேண்டியது எங்க தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றால், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வர வேண்டும் என்றால், எங்களுக்கு ஒற்றுமைக்கான அழைப்பே ஃபர்ஸ்ட் வசன லா இலாஹ இல்லல்லாஹ் தான். எங்க அழைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விளக்கத்தில் யார் முரண்பட்டாலும் அவர்களோடு எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. அவர்களோடு ஒரு காலம் ஒற்றுமை வர முடியாது, ஒரு காலமும் ஒற்றுமை வர முடியாது. அன்புள்ள சகோதரர்கள், ஏன் நான் இதை இவ்வளவு அழுத்தி சொல்றேன் தெரியுமா? அவர்களோடு நாங்கள் இஸ்லாமிய சமுதாயம் எல்லா இந்த கருத்து வேறுபாடுகளையும் களைந்து ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. கருத்து வேறுபாடு என்றது என்ன? கருத்து வேறுபாடு என்றத நாங்க எப்படி விளங்கணும்? கொள்கை என்றதையும் நாங்க சேர்ந்து எடுத்தோம் என்று சொன்னா, கிறிஸ்தவர்களோடும் எங்களுக்கு கருத்து முரண்பாடுதான், யூதர்களோடும் கருத்து முரண்பாடுதான், பௌத்தர்களோடும் கருத்து முரண்பாடுதான், இந்துக்களோடும் கருத்து முரண்பாடுதான், அவங்களோட இருக்கிற மாதிரி இவங்களோட இருக்கணும்னா இருப்போம். விளங்கிட்டானே? கருத்து முரண்பாடு என்பது மூலம் மசாயில சொன்னாங்கன்னா ஓகே, ஆனா காதியானிக்கும் வஹ்தத்துல் வுஜூதுக்கும் எங்களுக்கு உள்ள பிரச்சனை மசாயில இல்ல, கொள்கை. அப்ப நல்லா விளங்கணும், நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்கின்ற டொபிக் இருக்குதானே, கருத்து வேறுபாடுகளை கலந்து மறைந்து மறந்து ஒற்றுமைப்படுவோம் என்று சொன்னால் அதுல கொள்கை வரக்கூடாது, அதுல இஸ்லாத்துடைய அடிப்படையான அம்சங்கள் வரக்கூடாது. அப்படி வந்தால் அவர்களோடு எங்களுக்கு ஒற்றுமை இல்லை, இல்ல அவர்களோடும் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக ஒற்றுமைப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களோடும் எங்களுக்கு ஒற்றுமை வர வேண்டும், பௌத்தர்களோடும் எங்களுக்கு ஒற்றுமை வர வேண்டும். சமாதானம் தான் எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறதே ஒழிய ஒற்றுமை என்ற செக்ஷன் வராது, ஒற்றுமை என்ற செக்ஷன் வராது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் ஒருவர்
கபரிஸ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு கபரை வச்சு வணங்குறாரு, கபரை தவாப் செய்யறாரு, அங்க குழந்தை அதுல மேல வச்சு பேர் எடுக்கிறாரு. இப்படி ஒரு சமுதாயத்தில், முஸ்லீம் என்ற சமுதாயத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னா, அவரை நாங்க சண்டை பிடிக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம், அவரோட ஒற்றுமை அறிந்து கொள்வோம், அவரோட சமாதானமா இருந்தோம், அவருக்கு அடுத்த வீட்டுக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஒற்றுமை என்ன செய்யாது, பிணைப்பு எங்களுக்கு வராது. பிணைப்பு வரணுமாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், விளங்கணும், அந்த அடிப்படையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவங்களோட மட்டும்தான் எங்களுக்கு என்னது ஒற்றுமை, அவங்களோட மட்டும்தான் எங்களுக்கு சகோதரத்துவம், அவங்களோட மட்டும்தான் எங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இஸ்லாம் ஒற்றுமை பட சொல்லுச்சு. இல்ல அதெல்லாம் மறந்து நாங்க எல்லாரும் அந்த வார்த்தை சொன்னோம் என்றதுக்காண்டி ஒற்றுமை பட வேண்டும் என்றால், இதுக்கும் அந்த முஹாஜிர் என்ற பேர்ல ஒற்றுமை படுறாங்களே, அதுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இல்லை, ஜாஹிலியா. என்னது அவைகள்? ஜாஹிலியா. அடுத்த செக்ஷனுக்கு வாங்க, ஓபன் பண்ணீங்க. லா இலாஹ என்ன சுருக்கமான இதுல சொன்ன என்ன தெரியுமா? இஸ்லாம் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தியது, வேற்றுமைகளை களைந்ததெல்லாம் கொள்கையை வைத்து தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையுடைய அர்த்தத்தையும் நடைமுறையும் செயல்பாட்டையும் வைத்து தான். அது அல்லாமல் வேறு எதுவும் இல்லை. அவர்களோடு எங்களுக்கு ஒற்றுமை இல்லை, சமாதானம் வைக்கலாம். சமாதானம் என்ன செய்யும்? எங்களுக்கு எப்பயும் இருக்கும். இஸ்லாம் உலகத்தாருக்கே சமாதானத்தை விரும்புகின்ற மார்க்கம். மன் கத்தல நஃப்ஸன் ஃபகஅத்னமா கத்தல அன்னாஸ ஜமீஆ. ஒருவரை கொண்டால், ஒரு ஆத்மாவை கொண்டால், உலகத்து அனைத்து மக்களையும் கொண்டதற்கு சமன். வமன் அஹ்யா நஃப்ஸன் ஃபகஅன்னமா அஹ்யா அன்னாஸ ஜமீஆ. யாராவது ஒருவரை வாழ வைத்தால் உலக மக்களையே வாழ வைத்ததற்கு சமன். அதுல இல்ல வம்ம சாயில பலாதன்கர், யாசிப்பவரை விரட்டாதே, காவிர் வந்து கை நீட்டினாலும் தர்மம் தான், காவிர் வந்து கை நீட்டினாலும் தர்மம் தான், காவிர் கஷ்டத்துல விழுந்தாலும் உதவிதான். அதை நாங்க இதுக்குள்ள செய்ய மாட்டோமா? அதை நாங்க இதுக்குள்ள செய்ய மாட்டோமா? யாருக்கும் செய்வோம். அது சமாதானம், ஒற்றுமை இருக்குதானே. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையின் கீழ் மட்டும்தான் வர வேண்டும். அதை விளங்கி அதை சரியாக நடைமுறைப்படுத்துகிறார்களே, அவர்களோடு மட்டும்தான் ஒற்றுமையை ஒழிய, அவர்கள் அல்லாதவர்களோடு பகைமை பகைமைதான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இப்ராஹிமிலும் அவருடைய தோழர்களிலும் முன்மாதிரின்றான். அவர்களையும் தாண்டி நாங்கள் ஒற்றுமை பட வேண்டும் என்றா, காதியானை ஹஜ்ஜி கலோ பண்ண சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணணும். பண்ணணுமா இல்லையா? காதியானிகள் அஞ்சு நேரம் தொழலையா, நோன்பு பிடிக்கலையா, ஜகாத்து கொடுக்கலையா, ஹஜ்ஜி செய்யலையா, குர்ஆன் ஓதலையா, எல்லாம் செய்யறாங்க. ஒரு ரெண்டு விஷயத்துல தானே முரண்பாடு. இல்ல அகீதால, அகீதால எல்லாரும் அகீதால, முரண்பட்ட எல்லாரும் அகீதால சேர்க்கணும். ஷியா சுன்னிய மறக்கலாது எங்களுக்கு. 12 இமாம்களை கடவுளுடைய இடத்துக்கு உயர்த்தின ஷியாக்களை மறக்கலாமா எங்களுக்கு? மறக்க முடியாது. காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் முரண்பட்டு விட்டார்கள். சமாதானம், ஈரானும் சவுதியும் சமாதானம் வாங்கிட்டு போகட்டும், ஆனால் ஒற்றுமைப்பட முடியாது. அவனுக்கு அடிச்சா இவன் பாயணும், இவருக்கு அடிச்சா அவன் பாயணும், ஒற்றுமைப்பட முடியாது. காரணம், நாங்கள் கொள்கையில் வேறுபாடு தான், கொள்கையில் வேறுபாடு. இஸ்லாமிய சமுதாயத்தில் நபியவர்கள் உருவாக்கி விட்டு போன ஒற்றுமை கலிமாவின் அடிப்படையில் வரக்கூடிய ஒற்றுமை. அதில் விளக்கத்தில் பிசகுபட்டால், நடைமுறையில் பிசகுபட்டால், அவர்களோடு நாங்கள் சமாதான உலக வாழ்க்கையில சமாதானமாக இருப்போம், ஒரு நாளும் ஒற்றுமைப்பட மாட்டோம். தாய்க்கு இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது? அவர்கள் உங்களுக்கு இணை வைக்க நிர்பந்தித்தால் வழிபட வேண்டாம். அங்கல ஒற்றுமை வசாஹி புகுமா பி துன்யா மாரூபா, உலகத்துல துணையா இருந்துட்டு போங்க, ஆனால் இந்த உறவு ஏற்படுவது இருக்குதே, ஒற்றுமை. ஒற்றுமை என்பது ஒரு வார்த்தையால் ஏற்படக்கூடிய விஷயம். எங்களுக்கு நிறத்தாலோ குணத்தாலோ குலத்தாலோ பணத்தாலோ தரத்தாலோ அல்ல, எங்களுக்கு வரக்கூடிய ஒற்றுமை ஒரே ஒரு வார்த்தையால் மட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல முரம்பட்டா பகைமை தான், அதுல முரம்பட்டா பகைமை தான், ஒற்றுமை கிடையாது. உண்டு. இரண்டாவது என்ன? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எப்படி சகோதரர்களே? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குதானே, அது அர்த்தம் என்ன? முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். முகமது அல்லாவுடைய தூதர். நீங்க வாப்பதான் பைத்தியகாரன், நீங்க வாப்பதான் மூளைக்கான்னு, நீங்க வாப்பதான் அறிவிக்கான்னு. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இவர் அல்லாஹ் வாப்பாவோட ஏத்துக்கிட்டார் அர்த்தமா? வாயால ஏத்துக்கிட்டார்னு அர்த்தம். வாயால ஏத்துக்கிட்ட அர்த்தம் வாப்பான்னு சொல்றோம். வாப்பா ஒரு வேலையை சொல்றாரு, செய்யறோம். பாப்பா ஒரு அட்வைஸ் பண்றாரு, கேட்கிறோம். பாப்பா ஒரு அன்பான ஒரு அழைப்பு கொடுக்காரு, போறோம். இவர் தான் உண்மையா தந்தை, என்ன செய்தவர்? ஏற்றுக்கொண்ட மத்தவங்க எல்லாம் லேபல்ல ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். இது மாதிரி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மெசேஜ கொணவந்தர் அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன? ரிசாலத். ரிசாலத் என்ன? கடிதம். அவ மெசேஜ். இந்த மெசேஜ் யார் கொண்டாரு? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் இருந்து மெசேஜ கொண்டிருக்கிறாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும். அதை ஃபாலோ பண்ணணும் அர்த்தம். ஒன்றையும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன்,
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், அதாவது ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் தும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸஹிம் ஹரஜம் மிம்மா கலைத வயுஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் தஆலா சொல்றான், மூணு விஷயம் சொல்றான். நபியே, இவர்கள் அல்லாஹ் உமது இறைவன் மீது ஆணையாக மூமின்களாக மாட்டார்கள். எது வரைக்கும் தெரியுமா? இந்த மூன்றையும் செய்யும் வரைக்கும். எது? அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சச்சரவிலும் உம்மை நீதிபதியாக கொண்டு வருகின்ற வரைக்கும், உம்மை நீதிபதியாக அவர்கள் கொண்டு கொண்ட வரைக்கும். ரசூலாங்க குர்ஆனை வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் ஹதீஸை வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. உம்மை நீதிபதியாக கொண்டு வருகின்ற வரைக்கும் அவர்கள் மூமின்களாக மாட்டார்கள். கொண்டு வந்துட்டோமா இல்லையா? நாங்க முஸ்லீம்கள் எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறான். முஸ்லீம்கள் எல்லாரும் ரசூலாங்க சொன்னா ஏத்துக்கொள்ளணும், நீதிபதியா கொண்டு வந்தாச்சு. ரெண்டாவது இன்னொன்று சொல்றான் அல்லாஹ் தஆலா, என்ன தெரியுமா? பின்னர் தும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸஹிம் ஹரஜம் மிம்மா கலை, நீ வழங்கிய தீர்ப்பில் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த சலனமும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ரசூலாங்க தீர்ப்பு சொன்னவரும் அதுவும் சரிதான், ஆனா நாங்க வளமையா செஞ்சுட்டு வர அதுக்காக வேண்டி உடையலுமா? இது என்னது, சலனமா இல்லையா? சலனம் வழங்கிட்டானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க தான். அப்ப இமாம்கள் பொய்யா சொன்னாங்க, அட ரசூலாங்க சொல்லிட்டாங்க ஏற்றுக்கல்றாய், அதுக்கு போற சலனம் இது காணக்கூடாது. அவர்கள் ஈமாம் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஈமாம் கொள்றதாக இருந்தால் நீதிபதியாக ஆக்குவது மட்டுமல்ல, தும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸஹிம் ஹரஜம் மிம்மா கலைத், நீ வழங்கிய தீர்ப்பில் உள்ளத்தில் சலனம் வரக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க தெரியுமா? இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவனுக்கு பின்னாலும் ஒரு தூதர் வருவார். காதியானிகள் சலனம் முஸ்லிம் சமுதாயத்திலேயே, அல்லாஹ்வுடைய தூதர் தான், அப்ப வளமையா நாங்க செஞ்சு வந்த உம்மா அப்பள நரகமா? அடே ரசூலுல்லாஹ் சொன்னா நீ ஏத்துக்கறாய் தானே, சொல்லலேன்னு நீ மறுக்கலையே, வாயால ஏத்துக்கலாம். டீம் கேள்வியா வந்த அர்த்தம் என்ன? அவங்க ரசூல் சலாம் சொன்ன நீ ஏத்துக்கறாங்க, அடுத்த கேள்வி அது. அடுத்து என்ன? அவ மதுஹப் இமாம்கள்ல மூளை இல்லாதவங்களா, நீங்க மட்டும் படிச்சவங்களா கேக்குறாங்க? அப்ப இதெல்லாம் அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருந்தால், நீதிபதியாக ஏற்றால், ரெண்டாவது கட்டம் என்ன? அவர் வழங்கிய தீர்ப்பில் சலனம் வரக்கூடாது. இது ரெண்டு. மூணாவது என்ன தெரியுமா? வயுசல்லிமு தஸ்லீமா, சரண்டர் ஆகி விட வேண்டும் என்றான். மூணாவது கட்டம் செய்யணும் என்றான். வணங்கிட்டானே சரண்டர் ஆகல என்ன, அதை முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும் அப்படி என்று சொல்ற. அது வரைக்கும் அவர்கள் மூமின்களாக மாட்டார்கள். அவர்கள் மூமின்களாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்ற. அப்ப அர்த்தம் என்ன? முஹம்மது ரசூலுல்லா சொல்லிட்டார் என்றதுக்காக வேண்டி ஒற்றுமை வர இயலாது. அப்படி என்றால் காதியானிகளோடு ஒற்றுமைப்படலாம். காதியானி பள்ளியிலே ஒட்டி நான் லாயிலா எல்லாம் முகமது ரசூல் நே நான் ஒரே ஏன் காதியானி எடுக்கிறேன்னா, எல்லாரையும் பாய்க்காத அளவுக்கு காதியானியை பாய்ச்சிக்கிறோம். அப்படித்தானே ஷியாக்களையும் அதே லெவலை விட டபுளா பாய்க்கணும், ஆனா அவங்களை விட கூடுதலா காதியானியை பாய்ச்சிக்கிறோம் தானே. என்ன ரீசன்? ரசூலுல்லாங்களை போற ஒரு நபி வருவார் சொன்னது. குர்ஆன் இல்லையண்டோ, ஹதீஸ் இல்லையண்டோ, தொழுகை இல்லையண்டோ, நோம்பு இல்லையண்டோ, ஜகாத் இல்லையண்டோ, ஹஜ் இல்லையண்டோ சொல்லல. மர்மம் இல்லையண்டோ, சொர்க்கம் இல்லையண்டோ, நரகம் இல்லையண்டோ, கதிர் இல்லையண்டோ, மலக்கு இல்லையண்டோ சொல்லல. நபிமார் இல்லையோண்டோ, வேதங்கள் இல்லையோண்டோ, அல்லாஹ் இல்லையோண்டோ, அரசு இல்லையோண்டோ சொல்லல. எல்லாத்தையும் நம்புறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நபி வருவார் சொன்னாங்க, அதுக்காக வேண்டிதான் ஒற்றுமை குலைஞ்சது. அதனாலதான் ஒற்றுமை குலைந்தது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, என்ன விளங்கணும் தெரியுமா? லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லுவதால் மட்டும் ஒருவர் ஒற்றுமைப்பட முடியாது. வஹதத்துல் வுஜூத் எல்லாமே அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்த அப்துர் ரவுப், அவரோடு நாங்க ஒற்றுமை இல்லை. என்ன காரணம் சொல்லுங்க பாபோ? என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மறுத்தாரா? கலிமாவை சொன்னாரு, ஆனா எல்லாமே அல்லாஹ்னு சொன்னாரு. ரசூலுல்லாஹ்ங்கள வாழ்க்கைய புறக்கணித்தான் டோட்டலியா. அதுக்கு தான் எங்களுக்கு அவருக்கு ஒற்றுமை இல்லை. என்ன அப்படி சுத்தி வாங்களே சகோதரர்களே, கிறிஸ்தவர்களோட நின்று பாருங்களே. கடவுளை மறுத்தார்களா? வேதங்களை மறுத்தாங்களா? நபிமார்களை மறுக்கிறாங்களா? இறைவன் ஏற்பாட்டை மறுக்கிறாங்களா? மரணத்துக்கு பின்னால் உள்ள வார்வை மறுக்கிறாங்களா? சொர்க்கத்தை மறுக்கிறாங்களா? நரகத்தை மறுக்கிறாங்களா? இறைவனுடைய விசாரணையை மறுக்கிறாங்களா? ஒண்ணு இல்லையே, எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. அப்ப ஏன் முரண்? முரண் என்ன தெரியுமா? எங்களுடைய நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை முஹம்மது ரசூலுல்லா. முரண் சின்ன ஒரு விஷயமா பெரிய விஷயமான்றது அல்ல. ஒற்றுமை என்பதை இஸ்லாம் ஏற்படுத்தியது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று நிறத்தாலும் குணத்தாலும் தரத்தாலும் பல வகையா ஒற்றுமை இருந்துச்சு. இதெல்லாம் அவனவனுக்கு உதவுமே ஒழிய, அந்தந்த ஏரியாவுக்கு உதவுமே ஒழிய, ஒரு நாள் உலக ஒற்றுமைக்கு உதவாது. உலக ஒற்றுமையாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவின் அடிப்படையில் ஒற்றுமைப்பட வேண்டும். சொல்லால் ஏற்று, மனதால் ஏற்று, செயலால் வந்தால் மட்டும்தான் ஒற்றுமை வர முடியும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا எப்படி இதான் இஸ்லாம் சொன்ன ஒற்றுமை واعتصموا பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எப்படி பற்றி பிடித்துக் கொள்ள அந்த வசனத்துக்கு அர்த்தமே அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன இத்திசாமனா என்ன தெரியுமா واعتصموا பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் بحبل الله அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ولا جميعا எல்லாரும் சேர்ந்து அந்த கயிறை பற்றி பிடிச்சுக்கங்க அல்லாஹ் تعالی சொல்றான் எல்லாரும் சேர்ந்து அந்த கயிறை பற்றி பிடிச்சுக்கங்க ரெண்டு மூணு மாடு கயிறை அவுத்துட்டு ஓடுது ரெண்டு மூணு மாடு கயிறை அவுத்துட்டு ஓடுது எல்லாரும் பேர் மாட்டட கயிறை பிடிக்கிறான்னு சொல்றான் மாடு மிஸ் ஆயி ஓடுச்சு மாடு போனாலும் பரவாயில்ல நாங்க எல்லாம் ஒத்துமை ஆயி போனா இந்த நோக்கத்துல என்ன பிரயோஜனம் கேக்குறேன் போன நோக்கமே என்ன தெரியுமா அந்த மாடு அறுந்து போன மாடுகளை கயிறை பிடிச்சு பிட்டா எல்லாரும் சேர்ந்து தாங்கிறதுக்கு மாடெல்லாம் ஓடிட்டு பிடிக்க வேண்டிய மாடெல்லாம் ஓடிட்டு உங்களாம் ஒத்துமை ஆகிக்கிறாங்களா இது என்ன பிரயோஜனம் கேட்கிறேன் போன நோக்கத்துக்கு தானே ஒற்றுமைப்படணும் போன நோக்கத்துக்கு ஒற்றுமைப்படுறதுக்கு மாடெல்லாம் விட்டுட்டு நாங்கெல்லாம் ஒத்துமையா திரும்பி வந்திருக்கிறோம்னா ஓனர் என்ன சொல்லுவார் சொல்லுங்க பாப்போம் நீங்களே நினைச்சு பாருங்க பாப்போம் எல்லாரும் என்னத்துக்கு அனுப்பினீங்க நாங்கெல்லாம் ஒற்றுமையா வந்திருக்கிறோம் இல்ல அதுக்கே நீங்க பாராட்டணும்னு சொன்னா இதை போல ஒரு அறிவு கட்டத்தனம் ஒரு மடத்தனமான சிந்தனை உலகத்துல இருக்குமா சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் எல்லாரும் சேருங்க எதுக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிக்கிறது கண்டு கைத்த விட்டாங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்க கைத்த விட்டுட்டு எல்லாரையும் சேர சொல்றாங்க அப்ப என்னத்துக்கு சேர சொன்னதுன்ற ஒரு நோக்கம் இருக்கணுமே சேர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் நோக்கமே அல்லாஹ்வுடைய கயிறை பிடிக்கிறது தான் அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வலா தஃபர்ரகு பிரிந்து விட வேண்டாம் பிரிந்து விட வேண்டாம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் நாலாவது கட்டமாக இஸ்லாம் சொல்ல வந்த ஒற்றுமை என்ன தெரியுமா உலகத்துல ஒற்றுமைப்படுவதற்கு ஒரு ரீசன் இருக்க வேண்டும் உலகத்தில் ஒற்றுமைப்படுவதற்கு ரீசன் இல்லாம யாரும் ஒற்றுமைப்படுவது இல்லை ரீசன் இல்லாமல் நீங்க எவரையும் காட்டலாத ரீசன் இல்லாம ஒற்றுமைப்படுகின்றவர்களே உலகத்துல ரீசன் இல்லாம ஒற்றுமைப்படுகின்ற ஒத்தரையும் காட்ட முடியாது சண்டை பிடிக்காம இருக்கலாம் சமாதானம் ஒற்றுமைப்படுகின்றவர்களை காட்ட முடியாது உலகத்துல ஒற்றுமைப்படுறதுக்கு உலக ரீசன்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஒற்றுமைப்படுறதுக்கு நல்லா இருக்குமே ஒழிய ஒரு காலமும் ஒரு சமூகம் ஒற்றுமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றையும் காட்ட இயலாது நீ சாராவது சொன்னா நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் என்னத்துல ஒற்றுமை ஆகணும் என்னத்துக்காக ஒற்றுமை ஆகணும் என்னத்துக்காண்டி ஒற்றுமை ஆகணும் நிறத்துக்கா குணத்துக்கா தரத்துக்கா ஊருக்கா பணத்துக்கா எதுக்கு இல்ல நாங்க என்னத்துக்கு ஒற்றுமையா இருக்கோன்ற இடம் ஒன்றிருக்கணும் அதுதான் இந்த இடம் எது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அதுல இருந்து எந்த அளவுக்கு தூரமாகறாங்களோ அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்ல எந்த அளவுக்கு கிட்ட இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒற்றுமை தொங்கல்ல இருந்தா அந்த அளவுக்கு தான் ஒற்றுமை இருக்கும் கிட்ட இருந்தா நல்லா ஒற்றுமை இருக்கும் அப்படித்தான் வழங்கணும் இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்த ஒற்றுமையை ஒழிய வேறு ஒற்றுமையிலே கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே ஐந்தாவதாக ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நபி அவர்கள் ஒரு முன்னறிவு ஒரு ஐந்து நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றுமையை வலியுறுத்திய நபி அவர்கள் ஒரு முன்னறிவு செய்தார்கள் இஃப்தரகத்தில் யஹூது இலா 71 ஃபிர்கா யூதர்கள் 11 பிரிவுகளாக ஒற்றுமை குலையும் ஒற்றுமை குலையும் கொள்கையால ஒற்றுமை ஒற்றுமை என்ன காரணமாயிக்கணும் கொள்கை குலையணும் கொள்கை என்ன செய்யும் குலையும் அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க இந்த சமூகம் ஒற்றுமைப்படுறதுக்கு கொள்கை காரணமாக இருந்தால் இந்த சமூகத்தின் ஒற்றுமை குலைவதற்கு என்ன செய்யும் கொள்கை குலையறதா காரணமாக இருக்கும் பிரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் ஃபின்னார் எல்லோரும் நரகத்திலே வணங்கிதா இல்லா வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குற மன்ஹும் யா ரசூலுல்லாஹ் அவர்கள் யார் ஒரு அறிவிப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மா அன அலைஹி வஅஸ்ஹாபி அல்யௌம் ஹசன் தரத்துல பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு நானும் என் தோழர்களும் இன்று எதில் இருக்கிறோமோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதில் இருந்தவர்கள் பழமையான மார்க்கத்தில் இருந்தவர்கள் இன்னொரு அறிவிப்புல அல் ஜமாஅ இந்த கூட்டத்தோடு இருந்தவர்கள் இந்த கூட்டத்திலே போக்களை இருந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இதுல இருந்தவங்க மட்டும்தான் தப்புவாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எந்த பேரும் தப்பு மட்டும் சொல்லல இந்த உலகத்தில் எந்த ஆங்கில பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி விளங்கிட்டா எந்த அரபு பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி எந்த ஒரு நாட்டு பேருக்கு உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி
எந்த ஒரு புனித பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி. யாருக்கு உத்தரவாதம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்ததில் உறுதியாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஒற்றுமைக்கு மட்டும்தான் சொர்க்கம் உத்தரவாதமையுடைய ஏல இருந்து இசட் வரைக்கும் வைத்தாலும் அதுல எந்த பேரும் ஒற்றுமைக்கு எனது உத்தரவாதம் இல்லை சொர்க்கத்துக்கு. யாரும் இந்த பேர்ல உள்ளவர்கள் தான் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னால் முதலாவது என்னது நரகம் பட்டியல் அவர்கள் இடம்பெறுவார்கள். காரணம் என்ன? எந்த தீர்ப்பையும் தனக்காக்கிக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் எவருக்கும் எந்த கூட்டத்துக்கும் தீர்ப்பு சொல்லவில்லை. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மகுதி வருவார் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்களுக்கு, தஜ்ஜால் வருவார் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றான்னு சொன்ன ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு இயக்கத்துல பேரை சொல்லிட்டு போற பெரிய வேலையா இவங்க தாண்டி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அதை சொல்லவில்லை. நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கு நானும் என் தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருந்தவர்கள் மட்டும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கும். நாடு வேறாக இருக்கலாம், நிலம் வேறாக இருக்கலாம், காலம் வேறாக இருக்கலாம், கொள்கை அவங்களோட காலத்தை சேர்க்கும், கொள்கை அவங்களோட காலத்தை சேர்க்கும். அதை ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக் இலா யௌமில் கியாமா லா யதுர்ருஹும் மன் கதலஹும் வலா மன் கலஃபஹும். என் உம்மத்தில் ஒரு கூட்டம் மறுமை வரைக்கும் உண்மையில் பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கும், பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு கூட்டம் தலைவர் வச்சு, செக்ரட்டரி வச்சு, லெட்டர் ஹெட் வச்சு அர்த்தம் அல்ல, அப்பதான் கூட்டம் நினைக்கிறாங்க, அதல்ல. கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் என்ன, ஒரு கொள்கையில இருக்கும் அர்த்தம். ரசூலுல்லாஹ் நாடு வேற ஆகிக்கலாம், அறிமுகம் இல்லாமிக்கலாம், ஏரியா வேறவா இருக்கலாம், அவர்கள் இருந்து கொண்டிருப்பார். மாறாது இந்த உம்மத்தில் ஒற்றுமை, உண்மையை அடிப்படையாக கொண்ட ஒற்றுமை இருந்து கொண்டே இருக்கும் மறுமை நாள் வரைக்கும். அவர்களோடு முரம்பட்டவர்களும் அவர்களை பகைத்தவர்களாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு பெயருக்கும் நபியர்கள் உத்தரவாதம் தரவில்லை. அதனால எந்த ஒரு இயக்கமும் சொல்லக்கூடாது, நாங்கள் இயக்கத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம். இது ஜாஹிலியத். எந்த இயக்கமாக இருந்தாலும் சார், அது எந்த பிரிவை சேர்ந்த இயக்கமாக இருந்தாலும், நாங்கள் இயக்கத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் இயக்கத்தில் உறவோடு இருக்கிறோம், நாங்கள் இயக்கத்தில் அன்பு பரிமாறிக்கொள்கிறோம். ஜாஹிலிய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் அன்பு பரிமாற வேண்டும், கொள்கைக்கு மத்தியில் தான் அன்பு பரிமாற வேண்டும், லேபலுக்கு மத்தியில் அல்ல. லேபலுக்கு மத்தியில் அல்ல அன்பு பரிமாறதும் உறவு பரிமாறதும். அது உதவிக்குத்தான், துணைக்குத்தான், ஹெல்ப்புக்குத்தானே ஒழிய அது எல்லாம் எங்களுடைய டார்கெட், அதல்ல எங்களுடைய டார்கெட். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த பிரிவான கால, அதாவது பிரிவான இந்த கால சூழ்நிலையில் முஸ்லிம்கள் ஒரு ஒற்றுமை என்ற அந்த இடத்தை நோக்கி போகணும் என்றால் ஒவ்வொரு இயக்கமும் ரெடி ஆகணும். எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை வச்சா எங்கட இயக்கம் ஏத்துக்கொள்ளும். குறைசி குறைசி இல்லாம போக தேவையில்லாம், ஹவுஸ் ஹவுஸ விட தேவையில்ல. எல்லா ஜமாத்து எல்லா ஜமாத்துல இரு, ஜமாத்தே இஸ்லாமி அந்த பேர்ல இரு, இஹ்வானுல் முஸ்லிமீன் அந்த பேர்ல இரு, தௌஹீத் ஜமாத் அந்த பேர்ல இரு, தப்லீக் ஜமாத் நீ அந்த பேர்ல இரு, விட்டு போக வேணாம். ஆனா ஒரு முடிவுக்கு வாங்க, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. பண்ணிட்டானே, அல்லாஹ் சொன்னா எங்கட ஜமாத் ஏத்துக்கொள்ளும். நீங்க குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க, நாங்க ஏத்துக்கொள்ளுவோம் என்று வாங்க ஒரு முடிவுக்கு. நீங்க ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டுங்க, எங்கட இயக்கம் ஏத்துக்கொள்ளுண்டு. அழகா போகலாமே, உங்களோட பில்டிங் உங்களோட இருக்கும், உங்களோட இடம் உங்களோட இருக்கும், உங்களோட அங்கத்தவர் உங்களோட இருப்பாங்க, ஒற்றுமையா இருக்கும். எப்படி இருக்கும்? ஒற்றுமையா இருக்கும். இயக்கத்தை விட்டு களைஞ்சி ஒரே செட்டுக்கு வர தேவையில்ல, ஒரே எழுத்துக்கு வர தேவையில்ல. குறைசு குறைசியா இருந்து, ஹவுஸ் ஹவுஸா இருந்து, ஹசரஸ் ஹசரஜா இருந்து ஒற்றுமைப்படுங்க. எது ஒற்றுமைப்படுத்த வேண்டும்? கொள்கை. ரெடியா இந்த இஸ்லாம் இயக்கமாவது? தங்கள் இயக்கத்துடைய அபிலாசைகளை விட்டு இஸ்லாத்தின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு இயக்கங்கள் ரெடியா? முன்னுக்கு ரெடி ஆகிக்கிறாங்களா? ஓரளவில் தான் ஏற்றுக்கொள்வார்கள் சகோதரர்களே, ஓரளவில் தான். அதுக்கு ரெடி என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அடுத்த கணம் ஒற்றுமைப்படுத்தலாம். இயக்கத்தை விட தேவையே இல்லை, இயக்கத்துடைய ப்ராப்பர்ட்டியை விட தேவையே இல்லை, யாருக்கும் விட்டு கொடுக்கவும் தேவையில்லை. ஒரு முடிவுக்கு மட்டும் வர வேண்டும். என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது நீங்க ஒரு மசாலா வச்சீங்கன்னு சொன்னா அது எந்த ஜமா சொன்னால் நாங்க ஏத்துக்கொள்வோம். நாங்க சொல்லலைன்னு ஏத்துக்கொள்ளாம இருக்க மாட்டோம். எங்களுடைய வழிகாட்டிகள் சொல்லவில்லை என்பதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்தால் அழகா ஒற்றுமைப்படலாமா இல்லையா சகோதரர்களே? அழகாக நாங்கள் சேர முடியுமா இல்லையா? ஒரு விஷயம் நிலைக்கும், என்ன? கருத்து முரண்பாடு என்கின்ற மார்க்க சட்ட பிரச்சனைகள் நிலைக்கும், அது இல்லாம இருக்காது. ஆனா எங்கட அடிப்படை உண்டாயிருக்கும். எங்கட அடிப்படை என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். ஒருவர் என்ன செய்வாரு? அத்தகையத்துல விரல் அசைப்பார், அசைக்க மாட்டாரு. அடிப்படைக்கு மதுகபியோ இமாமே காட்ட மாட்டாரு. எனக்கு விளங்கு ரசூலா அசைக்கலன்னு ஹதீஸ பார்த்தா விளங்கிதானே, எனக்கு விளங்குது அசைச்சாங்க. அடிப்படையே தான் இருக்கும், குர்ஆனும் ஹதீஸுமாக இருக்கும். ஆனால் நான் சொல்ற அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் இங்க தக்பீர் கட்டுறாரு, ஒருவர் இங்க தக்பீர் கட்டுறாரு, பிரச்சனையே இல்லை.
இப்ப பிரச்சனை இல்லை தெரியுமா? கேட்டா சொல்றாரு இவர் என்ன தெரியுமா, நான் ஹதீஸ வாசிச்சேன் எனக்கு அது சஹீஹ் என்று விளங்குது, நான் என்ன செய்றேன் மீனை கட்டுறேன், நீங்க எவ்வளவு வழங்கப்படுத்தினாலும் எனக்கு விளங்குது இல்ல. உண்மையா சொல்றாரு அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு கூலி வச்சிருப்பேன். இங்க கட்டுறவர் சொல்றாரு என்ன தெரியுமா, ஹதீஸ வாசிச்சேன் திருமிதியில வருது நசாயில வருது ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கட்டினாங்கண்டு, நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு அது சஹீஹ் என்று தான் விளங்குது. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் இந்த கருத்து முரண்பாடுகளை மன்னிப்பான். ஒருவர் இங்க கட்டுறாரு, ஒருவர் இங்க கட்டுறாரு, இங்க கட்டுறவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் கட்டினாங்க, இங்க கட்டுறவர் சொல்றாரு வாப்பா கட்டினாரு, உம்மா கட்டினார் என்றாரு, இமாம் சாபி கட்டினார் என்றாரு, அதுதான் வழிகேடு. விளங்கிட்டா? அந்த இடம் தான் வழிகேடே ஒழிய நீங்கள் முரண்பட்டுக் கொள்வது ஒரு கருத்து மாறுவது வழிகேடு அல்ல. நபித்தோழர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்துச்சு, நீங்கள் எதை வைத்து முரண்படுகிறீர்கள் அதான் முக்கியம், எதை வைத்து இஸ்லாமிய சட்டங்களோடு மோதுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்கள் என்றுதான் உங்களுக்கு கருத்து முரண்பாடு வருது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இத ஜித்தஹதல் ஹாகிம், ஒரு நல்ல அறிஞர் ஒருவர் முயற்சி செய்து ஒரு சரி விட்டார் என்றால் அவருக்கு ரெண்டு கூலி, பிழை விட்டார் என்றால் ஒரு கூலி. கூலிதான், ஒரு கூலிதான். இறையச்சமும் குர்ஆனும் சுன்னாவும் அடிப்படையாக இருந்து எல்லா இயக்கங்களும் தங்கள் அபிலாசைகளை விட்டு மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தால் சில சில கருத்து முரண்பாடுகள் மட்டும் நிலைக்குமே ஒழிய பிரிவுகள் வராது, ஒற்றுமை குலையாது. ஆனால் இந்த தலைப்பையே அவர்கள் எப்படி அணுகுவார்கள் தெரியுமா? இது வந்து ஒரு தௌஹீத்வாதி பேசுறான், அதனால இதுல அவண்ட இயக்கத்துக்கு சார்பாக தான் பேசிப்பான் என்ற மனநிலையோடு இதை அணுகினால் நடக்காது சகோதரர். சொல்றது சரியாண்டு மட்டும் அணுகினால் நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரே கொடியின் கீழ் இணைப்பது ஒரு பெரிய வேலையே இல்லை. உள்ளதை இழக்க சொல்லல, உள்ளதை இழந்து ஒற்றுமைப்பட சொல்லவில்லை, ஒரு இடத்தை எண்ணத்தை மாற்ற மட்டும்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒற்றுமைக்கு இருக்கிறது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒற்றுமை வர வேண்டும் என்றால், இந்த ஒரே கொடியின் கீழ் ஒற்றுமைப்பட வேண்டிய அந்த மனநிலை மட்டும் வந்துவிட்டால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடும். அது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லத்தல்லாஹு அலைக்கும் துல்லன் லா யன்ஸிஉ ஹத்தா தர்ஜு இலா தீனிக்கும், உங்கள் மீது இந்த சமுதாயத்தின் மீது ஒரு இழிவை அல்லாஹு தஆலா சாட்டுவார். குர்ஆனின் பக்கமும் ஹதீதின் பக்கமும் மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் மீளுகின்ற வரைக்கும் எடுக்க மாட்டான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சமுதாயத்தில் ஒற்றுமைக்காக பிரார்த்திப்போம், ஒற்றுமையை விளங்கி பிரச்சாரம் செய்வோம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலைகளோடு இஸ்லாமிய சமூகத்தை அணுகுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கவுலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும். சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு. بسم الله الرحمن الرحيم كافها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا